பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இறந்து கிடக்குது அப்படின்னா நமக்கு வந்து மனிதனை பார்க்கும்பொழுது என்னோட சக மனிதனாக இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து ஏற்படக்கூடிய வலி வேதனை துன்பம்லாம் வந்து இயற்கையாக எனக்கு தெரியும் சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு எலி இறந்து கிடக்கும்போது நான் அதை வந்து ஒரு மூன்றாம் தரமாக தான் பார்க்க முடியுது என்னால். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த உணர்வுலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுக்கு உணர்வு இருக்குல்ல, அவனை சிந்திக்கிறான் இல்லையா, அவனுக்கு அறிவு இருக்கு இல்லையா, ஏன் அதை செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ உணர்வு உணர்வுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் உணரணும் உணர்வுல உணர்வில் கலக்கணும் அப்படின்றீங்க. இப்போ கோபப்படும் போது உணர்வு வருது, கட்டாயம் ஒரு காரமான பொருளை சாப்பிட்டா உணர்வு வருது. இப்போ இதெல்லாம் கடவுள் தன்மைன்னு சொல்ல முடியுமா நம்ம? இப்போ நீங்கள் செயல் செஞ்சேன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஒரு மாமிசம் சாப்பிடாத நபர், மற்றபடி உணவுகளை தவிர்த்த ஒரு நபர் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க, பிற உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அது சரிதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களும் இன்றைக்கி வந்து ஆடு மாடுலேருந்து நாய் நரியிலேருந்து கிளிகள் போன்ற எல்லா உயிர்களுக்குமே அவங்களால என்ற உதவிகளை செய்கிறாங்க. இது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, செயல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஜீவராசர் ஒன்றி போகிறேன், அந்த நாயாக மாறவளவு என்று உணர்வு ஏற்படுது, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. இப்போ இதே நானும் உங்களை மாதிரி மனிதன் தான். நாயாக மாறுறதுன்னா எப்படி அது? இப்போ நாயாக மாறினாலும் இப்போ அந்த ஜீவராசி இருக்குது, அது வயிற்றில் பசி. இப்போ சின்ன வயசில் எங்கள் ஆயா வந்து வயிற்றில் கை வச்ச மாதிரி ரொம்ப பசியாக பள்ளமாக இன்னைக்கு பார்த்தோம், நாயை பார்த்தோன்னே அந்த உணர்வு வரும். அது வயிற்றில் கை வச்சு தடையை பார்ப்பேன், அழகாக பள்ளமாக ரொம்ப பசி இருக்கும் போது. இது எப்படி இருக்குது பாருங்கள், எங்கே நடந்த நிகழ்வு எங்கே வந்து நிற்குது பாருங்கள். அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மிடையே வந்து பேச வந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோன்னா, சென்னை திருவற்றியூரில் இருக்கக்கூடிய இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் தெய்வ திரு ராஜசேகர் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில உயிரிழக்க செயல்களை செஞ்சிட்ருக்காங்க, அதை பற்றியும் மேலும் பல தகவல்களை நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா தயவு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம். வணக்கம் ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்றைய விதை நாளை வருஷம் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த கருணின்ற செயலை செய்து அந்த செயல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பறவைங்கள் எல்லாமே நீர் இல்லாமல் இறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு லிங்க் ஒன்று நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வைங்க பறவை எல்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போகுதுன்னு ஒரு ஒரே ஆடியோ வந்து வந்தது. அந்த ஆடியோ பார்த்தவொடனே எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம மனிதராக எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்துருக்குறோம், இந்த மாதிரி நம்ம கண்ணெதிர்க்கு ஒரு ஜீவராசி சாகுது அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கை என்னத்து வளர்க்குள்ள ஒரு கேள்வி கேட்டது. அந்த ஒரு வாசகத்தை படித்து பார்க்கும்போது அப்போலேருந்து இந்த செயல் நாங்கள் ஆரம்பித்தோம். 2017 பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த செயல் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே. நாங்கள் எல்லாருமே நார்மலான ஒரு பர்சனு, நார்மலான உலகல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லா என்ன பழக்கமான உலகல் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லா பழக்கத்தோடு நாங்கள் உலகல் வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம். ஆனால் இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஜீவகாரியம் இந்த பிற உயிர் மேலே அன்போடு நாங்கள் அந்த செயலை செஞ்சுட்டே போகும்போது ஒரு 6-7 மாதங்கள் இந்த செயல் டீப்பாக போகுது, எல்லா அன்பர்களும் சேர்ந்து சேர்ந்தாங்க. இதை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு நாள் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாட்டை நான் பார்த்தீங்கன்னா நான் மாமிசம் உண்றேன், உண்ணும் போது பார்த்தீங்கன்னா உன் சதையை நீயே சாப்பிட்ற ஒரு அசரீரியான ஒரு வார்த்தை எனக்குள்ளே கேட்குது. இருந்தாலும் அந்த இதுவரை நான் அந்த மாதிரியான ஃபீலிங் நான் வந்து உணர்ந்தது கிடையாது. அந்த உணர்வு முதல் முறையாக எனக்கு ஏற்படுது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ தான் யோசனை பண்ண அப்போ நம்ம சாப்பிட்றது தப்போ அப்படின்ற மாதிரி உணர்வு வந்து அன்றைக்கி அந்த மாமிசம் நான் தவிர்க்கிறேன். அந்த மாமிசத்தை நான் தவிர்த்து ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த பால் சர்க்கரை இந்த மாதிரியான ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வாசகம் கேட்குது. அதுவும் சரி அதே நிறுத்தின பால் தயிர் தேன் இதெல்லாமே சாப்பிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிற உயிர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது. அது எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த செயல்னால. இதுக்கு மேலே நல்லா சாப்பிட்டுருந்தேன் அப்போ எனக்கு எந்த அறிவும் வரல, எதுவுமே தெரில, இப்போ எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ இந்த செயலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இருந்த எனக்கு இந்த அறிவு வரதுக்கான சூழலை வந்து அந்த செயல் கொடுத்துருக்குது. அந்த ஜீவ அந்த பிற உயிர் மேலே நம்ம வச்ச அன்பு வந்து அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்குது. எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது, சரி அம்மா நம்ம வந்து பால் சாப்பிடும்போது அந்த மாடு வந்து அதோட குட்டி கொடுக்குறது நம்ம கூட்டி சாப்பிட்றோமே அப்படின்னு எண்ணம் வந்தனால அந்த பால் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். அதே போல் தேனும் அதே ஒரு கண்டன்ட் உள்ளது தான். ஏன்னா அந்த குழந்தைக்கோசம் அது சேர்த்து வைக்குது, நம்ம தேவைக்கோசம் நம்ம அதை எடுத்துக்கிறோமேனு. இது என்ன ஒன்றா நம்ம இங்கே எதுவுமே எடுத்து உட்கொள்ளக்கூடாதுன்னு கிடையாது, உட்கொள்ளலாம். ஆனால் தேவை என்ன, நம்மளை ரொம்ப முடியல உடல்நலம் முடியாத அப்போ நம்ம ஒரு எல்லாத்தையும் ஒரு மூலிகையாகவும் ஒரு மருந்துக்கோசம் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டுக்கோசம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரோக்கியத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கோசம் யூஸ் பண்ணுறதுனால என்னாச்சு அவங்களோட எண்ணிக்கை குறையுது. இப்போ அவங்களோட எண்ணிக்கை குறையும் போது என்னன்னா நம்மளோட வாழ்வாதாரமே பாதிச்சிடும் அதில். ஏன்னா நம்ம தேனிக்கலன்னா மகர்ந்த சேர்க்கை இருக்காது. இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையில வந்து தாய்க்கு பால் வராதப்போ நமக்கு
பால் கொடுத்து நம்மளை காப்பாற்றிய தாய்க்கு மேலே நம்மளுக்கு அந்த தயாபான ஒரு தன்மை கொண்டது பசு. இப்போ நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவை கோசமே சாப்பிட்றோம் தவிர்த்து நம்ம தேவைக்கோசம் நம்ம எடுத்துக்கல தமிழ் சுவை கோசம் எடுத்துக்கணும். அப்படினால நான் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, அதுலேருந்து அந்த உணவு நான் இப்போ நிறுத்தும் போது நான் வந்து அந்த உடல் ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்போ பெருமாசன ஜீவகாரணி ஒன்றே வழின்னு சொன்னார் இல்லைங்களா, அது எங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கோம் செயலை. அப்போ பெரிய மாற்றம் வந்து உடல் எல்லாமே. இப்போ இந்த மாற்றம் வர வர இன்னும் கொஞ்சம் அனுபவம் அது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிட நிப்பாட்டு சத்து இருக்காது, நீ முளை கட்டின பயிர் சாப்பிட்டா சத்தாக இருக்கும் அதை செய்கிறேன்னா சரி செய்யுமா நானும் சொல்லிட்டேன். ஆனால் அதை செஞ்சுட்டு அதை எடுத்து நான் தட்டில் சாப்பிடும் போது எனக்கு சொல்லுது நானும் உயிர் தான் எனக்கு சாப்பிடலாமான்னு எனக்கு கேட்குது. முளை கட்டின பயிர் நான் முளை கட்டின பயிர் ஏன்னா ஒரு சிறிய ஜீவராசி, இப்போ வால் உள்ள ஜீவராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையில பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட வால் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக வளரும். அதே போல் தான் அந்த முளையிலேருந்து வர பயிரோட அந்த முனத்தன்மை அப்படி தான் இருக்கும். நான் அதை பார்த்தவொடனே ஒரு உயிரை சாப்பிட்ணும் உணர்வு வந்துச்சு. அப்படிலேருந்து அதையும் நான் சாப்பிட்றது நிப்பாட்டு. இப்படி இந்த ஒரு ஒரு பொருளை நிப்பாட்டும் போது நான் உடல் வந்து என்ன சொன்னால் சத்து குறையன்னு நினைக்கிறாங்க. இங்கே உலகமே கருணையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தெரியும் கருணை தான் ரொம்ப பேஸ்ன்னு இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம யாரும் செய்யாமல் இருக்கிறோம். காரணம் நம்மளுக்கு யாரும் அதை சரியாக ஒன்றும் பயிற்றுவிக்கல. ஏன்னா வள்ளலா அதை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், அறிவு நிலை தெரிந்தோருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம அதை சரியாக எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இந்த செயல் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். எங்களுக்கு வள்ளலாரு கூட தெரியாது இந்த செயலை நாங்கள் செய்யும் போது. கருணை மட்டும்தான் எங்களுக்கு இயற்கை முதல்ல கொடுத்துருக்குது, அது வள்ளலாரே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த செயல் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த அந்த பயிரை நிப்பாட்டுறோம். அதை நிப்பாட்டும் போது உடலில் இன்னும் பெரிய மாற்றம். இப்போ இந்த மாதிரி அந்த செயலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீர் வைக்கிறது, அப்புறம் பறவைகளுக்கு வேலை விதம் பண்ணி கூடு நாங்களே இயற்கையாகவே ரெடி பண்ணிட்டுருக்கோம் போது, அந்த ரெடி பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த செயலும் ப்ராசஸ் போகுது. அதுக்கப்புறம் தெருவத்தில் நாய்களுக்கு நம்ம உணவு வைக்கணும். இப்போ எங்களோட அந்த செயல் பார்த்திங்கன்னா நீர் மட்டும் தான் வச்சோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெருவத்தில் நாய்களுக்கு உணவு வைக்கிறது, ஹாஸ்பிட்டலில் கஞ்சி ஊற்றுறது, பழங்குடியிருக்கு மளிகை பொருள் கொடுக்கறது, நம்ம வீட்டான பகுதியில் வந்து ஒரு 3-4 பேருக்கு சாப்பாடு போடுறது, இப்போ நிறைய ஒரு பரிமாணமாக பிரிஞ்சிருக்கு. ரெண்டாவது இறந்த உடல்களை எடுத்து புதைக்கும் போது இன்னொரு பெரிய அனுபவம் இருக்குதுங்க. எந்த உடல்லாம் மனித உடல் சொல்கிறீங்களா? மனித உடலும் அதுலேயும் வந்து ஒரு 2-3 உடல் அந்த மாதிரி நாங்கள் சூழல் அந்த மாதிரி அமைஞ்சது, அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜீவராசி தான். ஜீவராசி காக்காலேருந்து நாயிலேருந்து பறவையிலேருந்து எது எது ஜீவராசி மேக்ஸிமம் எலி. எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கும்போது எடுத்து நீ அடக்க மாட்டீங்க? அது எந்த நிலையிலேருந்தே தடக்க முடியும், அதுக்கு நிலம் கிடையாது. இறந்துச்சா அந்த உடல் வந்து எந்த நிலையில இருந்தாலும் அதை தடக்க முடியும். நாங்கள் அது அழிவு போயிருக்குது, அது புழு வந்திருக்குது, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் மீன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசம் புழுக்கள் நிலையாக போகும், உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும் இல்லையா? ஆமாம், இது இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு அசுத்தத்தை பார்த்தா நாத்தம், நம்மளால் தாங்க முடியாது, வாமிட்டு வரும். ரெண்டாவது உணவு சாப்பிடும்போது அந்த ஞாபகம் வரும் கரெக்டாக, நம்ம வந்து ஒரு கொமடி சாப்பிட. ஆமாம், ஆனால் ஜீவகாரணியம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் இப்படி தான் இருந்தது இந்த உடல், இந்த விதம் நம்மளோட தன்மை இருந்தது. ஆனால் இந்த செயலை நாங்கள் செஞ்சுட்டு இப்போ டீப்பாக போனதுனால அதை எடுத்து புதைக்கும் போது அந்த ஸ்மெல்னு பெருசாக தெரியல, அது ஒரு ஒரு ஜடப்பொருளாக, அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு அணுவின் கூட்டாக தெரியுது கண்ணுக்கு. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றத்தினால அதில் நாத்தம், நான் இறந்த உடல் ரொம்ப உன்னிப்பாக போய் பார்ப்பேன், எந்த ஸ்மெல்லும் தெரியாது, அது என்ன எந்த விதத்துலையும் இப்போ பாதிக்காது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இயற்கை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து இயற்கையாக தானாக நடக்குது. அந்த தானாக நடக்கிற நிகழ்வு வந்து நம்ம விட மாட்டோம், நான் தான் செய்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம எல்லாத்தையும் இப்படி எப்படி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஜீவகாரணி பண்ணும்போது வந்து இயற்கையாக நம்ம உடலில் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குது, தேவையில்லாத தடுக்குது. இப்போ எனக்கு அந்த ஸ்மெல் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஸ்மெல்லான சூழலை தடைப்படுத்தி வைக்குது. இப்போ ஒரு பொதுவான அறிவு அதுதானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இறந்து கிடக்குது அப்படின்னா நமக்கு வந்து மனிதனை பார்க்கும்பொழுது என்னோட சக மனிதனாக இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து ஏற்படக்கூடிய வலி வேதனை துன்பலாம் வந்து இயற்கையாக எனக்கு தெரியும் சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு எலி இறந்து கிடக்கும்போது நான் அதை வந்து ஒரு 3 தரம் தான் பார்க்க முடியுது என்னால். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த உணர்வுலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுக்கு உணர்வு இருக்குல்ல, அவனை சிந்திக்கிறான் இல்லையா, அவனுக்கு அறிவு இருக்கு இல்லையா, ஏன் அவன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் செய்கிறது தவறாது. ஏன் செய்கிறது தவறு இல்லை, பழக்கதோஷம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எதையுமே வந்து நம்ம தாய் வழியாக வரணும். இங்கே நம்ம தாய் வழியாக நம்ம வந்து நம்ம பிறந்து வந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா எல்லோரும் சொல்கிறது காட்டிலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்றது தான் உண்மை தான். ஏன்னா முதல் தோன்றியது காடு, காட்டிலேருந்து தான் நம்ம ஜீவராசி மனிதன் நம்ம மேம்பட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம அந்த பழக்கதோஷம் எச்சம் இருக்குது, அந்த பழக்கதோஷத்தை நம்மளால் விட முடியல. ஏன்னா பழக்கதோஷம் ரொம்ப மோசம். ஏன்னா எந்த ஒரு சூழலையும் பழக்கதோஷம் வந்து ஜெயிச்சிடும். ஏன்னா பழக்கத்தை அடிமை தான் இங்கே எல்லாருமே. இங்கே எல்லோரும் பாருங்கள் நீங்கள் என்ன, இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது நிறைய தவறான பழக்கம்னா ஒரு வாட்டி பழகிட்டோம்னா அந்த அதில் இருக்கிற ஒரு ஆசை அவனால் விட முடியல. இது ஒரு காரணம் தான். அதே போல் தான் இதுவும் இப்போ மாமிச உணவு சாப்பிட்றதும் சரி, அந்த கருணை அவங்ககிட்ட வராது இருக்கிறதும் சரி, என்ன காரணம்னா நீ பழக்கதோஷத்தில் வந்த நிகழ்வுனால தான் தவிர்த்து அவனுக்கு எல்லாருக்குமே இங்கே இயற்கையாகவே எல்லா மனிதன்மாக்கும் கருணை அன்புன்றது பொதுவில் கரெக்டாக தான் இருக்குது. அவன் பழக்கின்னு வந்த பழக்கத்தில் வந்ததுனால அவனால் விட முடியல, அவனுக்கு அந்த கருணை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல, இதுதான் காரணம். இதுவே வந்து அவங்க தாய் தந்தேரி இல்லை அவங்க தாத்தா பாட்டி அதை அவங்க தாய் தந்திருக்கு போதிச்சு இவங்க பிறக்கும் போது இவங்க அவங்களுக்கு போதிச்சிருந்தாலும் இது கட்டாயம் வந்திருக்கும். நம்ம எல்லாருமே ரொம்ப கருணையாக இருந்திருக்கும், எல்லா உயிர் மேலே ரொம்ப அன்பு இருந்திருக்கும். எப்படி மனிதன் மேலே வருதோ அந்த அன்பு அந்த மேலே வந்திருக்கும். அதை பயிற்று விற்கல. ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட நம்ம ரிலிஜனில் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி யோகம் அந்த மார்க்கத்தில் போகணும். நம்ம எல்லாரும் கருணை மார்க்கணும்னு நம்ம எதுவுமே கூடல. கருணைன்றது நல்லதுன்னு நினச்சிட்டோம், கருணைன்றது நல்லதில்லை. கருணை தான் இந்த உலகத்தின் மிக சிறந்ததுன்னா கருணை ஒன்று தான். அந்த கருணை இல்லாத அன்பு இல்லாத எந்த உயிருமே இல்லை. அது அது தேவையில்லைன்னு எந்த ஜீவராசியும் இங்கே சொல்லாது. இங்கே அதான் உண்மை. அதை தான் வள்ளலார் வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடு,
வேறு எது மோச்சை விட்டின் தரவுகோல் ஜீவகாரின்மேனு. ஏன்னா இப்போது இந்த உலகத்தில் இப்போதைக்கு நேரஸ்டில் தோன்றின ஒரு ஞானினா வள்ளலார் தான். அதுவும் அதிகமான ஒரு தன்மையை கொண்டு ஒரு தகுதியை பெற்று ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஒரு குடையாக கொடுத்துட்டு போயிருக்கார். நீங்கள் எல்லோரும் கருணையாக இருங்க, கருணை செயலே செய்யுங்க, அதுவே உங்களுக்கு இந்த தன்மையை கொண்டு போகணும். இப்போ அவர் கொண்டு போகணும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அந்த செயலை செஞ்சுறதுனால இப்போ பெரிய மாற்றம் வரும். இப்போ இதே இதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு போனோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மனிதனுக்கு இந்த இப்போ நாங்கள் சொல்கிற செய்யணும் ஈஸியாக சாத்தியப்படும். அவங்களும் அந்த எல்லா உயிர் மேலேயும் அன்பு கட்டாயம் வரும். ஏன்னா இப்போ முன்னாடி இருந்த பழக்கம் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம புதுசாக அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது என்ன இதனால் பழக்கம் இந்த பழக்கத்தை நம்ம அதிகமாக பரப்புனா அதிகமாக அந்த பழக்கம் உருவாச்சுன்னா இப்போ அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இப்போ நான் சொல்கிற செயலை அவங்க செய்ய முடியும். இன்றைக்கி அவங்க முடியாதது காரணம் இதுதான், ஏன்னா அவங்க பழகிட்டாங்க, அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியல. இப்போ வந்து கருணை தான் நீங்கள் செயல்னு சொல்கிறீங்க, கருணை தான் அறிவுன்னு சொல்கிறீங்க, சரிங்களா? இப்போ வந்து கருணை செய்யாத நபர்கள் யாருமே கிடையாது. என்னோடய கருத்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாலையோரத்தில் போகிறாங்க, ஒருத்தர் தடுமாறிக்கையில் விழுறாரு, அவர் ஒருத்தர் தூக்கி விடுறாரு, அது கருணை தான். இப்போ மழையில் நினையக்கூடிய ஒரு நபரை வந்து இன்னொருத்தர் குடை எடுத்துகிட்டு போயிருந்து அவரை குடை கொடுத்து காப்பாற்றுறாரு, அதுவும் ஒரு கருணை தான். இந்த மாதிரி உணவு இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவரால் இயன்ற ஒரு 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 பிஸ்கட் கூட சொல்லுங்களேன், அதை வாங்கி கொடுக்குறாரு, கருணை தான். இது செய் இதை இதை தவிர்த்து இப்போ எல்லா உயிர்கிட்டையுமே நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறீங்களா? கட்டாயமாக செஞ்சாதான் கருணையா இல்லை இது இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா, நம்ம யூஸ்ஃபுல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்யறதெல்லாமே கருணையானா இல்லை கருணை இல்லைன்னு சொல்லி இதெல்லாமே கருணை தான். இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுருக்கோம், நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் எல்லாத்தையும், எனக்கு ஒருத்தர் கஷ்டப்படாரு ஒரு செயலை செஞ்சிடலாமே. ஆனால் இதுதான் பெரிய செயல்னு உங்கள் யாருக்கும் தெரியல. இங்கே ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா இங்கே எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலோட சாரம் தெரியணும் எல்லாருக்கும். அதை நம்ம முன்னாடி யாரும் போயிட்டு இருக்கல, இப்போ எல்லாரும் அதை போயிட்டு வச்சிருக்காரு. ஜீவகாரணி ஒன்று தான் பெருசுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா ஞானியும் முன்னாடி தான் நானும் சொல்லியிருக்காங்க, ஜீவகாரணி செய்யணும் பிறருக்கு உதவி பண்ணணும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சொன்னாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த யோகம் தவம் தியானத்தில் உள்ள வந்துட்டாங்க. ஆனால் வள்ளலார் இதிலிருந்து வந்து இறுதியில் அவர் என்ன சொல்லிட்டு போகிறேன்னா, என்ன ஏறாத நிலைமை மேல் ஏற்றியது தயவுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நல்ல செயல் பிறருக்கு நன்மை கூடிய செயல் அப்படி தான் செய்யுங்க. ஒருத்தர் கொடை பிடிக்கிறதும் சரி, ஒருத்தர் கையை தூக்கி விடுறதும் சரி, நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போகிறது ஏ பசிலிக்கிறா போகிற, இப்படி செய்யும் போது என்னன்னா பெரிய அனுபவத்தை பெற முடியாது. நல்லது, அது நல்ல தன்மை. அந்த நல்ல தன்மை என்ன பண்ண, உங்களோட வாழ்க்கை இன்றைய அன்றாட வாழ்க்கை ஓட்டுறதுக்கு அது தோதுவாக இருக்குமே தவிர்த்து, நீங்கள் சொல்கிறது உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதோ நீங்கள் அந்த இறைத்தன்மை எட்டுறதுக்கு என்னன்னா, அப்படின்னா எனக்கான கடமையை நான் செய்யணும். நீங்கள் அப்படியே செய்யுங்க, இது வந்து கடமை கிடையாது, இதுதான் உங்களோட மூலமான செயல்ன்றது உங்கள் யாருக்கும் புரியல. ரெண்டாவது ஒரு விஷயம்னா, இதில் இந்த செயலை செஞ்சு எனக்கு ஏற்பட்ட அனுப்பினா அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்ற ஒரு எல்லாருக்கும் தெரியாது. இது பேசிக்காக இருக்கிற எல்லா ஞானிகளும் சொன்னதாக தான். ஏன்னா இயற்கையாக தான் நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அண்ட சராசரன்ற அந்த அருள் வெளிக்குள்ள நம்மளும் உள்ள இருக்கிறோம்னா, அப்போ நம்ம யார் நம்மளும் அதுக்குள்ளதான் இருக்கிறது. அப்போ அது பெரிய உடலாக இருக்குது, சிற்று உடலாக இருக்குது, இதுதான் உண்மை. இப்போ அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்றதுக்கான அர்த்தம் அதான். இப்போ அண்டன்றது பார்த்தீங்கன்னா சிரசை குறிக்கும், பிண்டன்றது உடலை குறிக்கும், அதே போல் அண்டன்றது இந்த ஆகாசத்தை வெளியே குறிக்கும், பிண்டன்றது இந்த பூமியை குறிக்கும், இதுதான் உண்மை. அப்போ அந்த பூமியில் இருக்கிற ஜீவராசியெல்லாம் எங்கே இருக்குன்னா, உங்களோட உடம்புக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் உடம்புக்குள்ளேயும் இந்த பிண்டத்துக்குள்ளே இதெல்லாமே இருக்குது. இது உங்கள் யாருக்கும் தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு ஜீவராசி, அதுக்கு நான் உணவு வாங்கி போகிறேன் அப்படின்னு போடுறீங்க. ஆனால் இதே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் இதெல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு செல் வடிவமாக இருக்குது இல்லைங்க. இப்போ உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி இருக்குது, ஒரு அணில் இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு பறவைகள் இருக்குது, ஒரு எறும்புகள் ஓடுது, இதெல்லாம் நான் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அப்படி நான் எனக்கு இது என்னன்னு கேட்டேன். இப்போ நம்ப முடியாது, ஏன்னா இதுக்கு தான் இப்போ நம்ம நம்ம ஜீவகாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த செயல் நான் செஞ்சுட்டு இருந்தேன், நான் முன்னாடி இது நீங்கள் கேட்குற கொஸ்டின் நானே கேட்பேன், சரி மாதிரி கேட்டிருக்கிறேன், நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த செயலை செஞ்சு நான் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஆமாம் இதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரும் அந்த தன்மை புரிஞ்சிக்கிறதுக்கு வசம் தான் வல்லார் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், கருணையாக இருங்க, கருணையை சாதனையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த சாதனை இந்த உலகத்தை அனைத்துமே ஜெயிக்கக்கூடிய சாதனை இது. இப்போ நான் செஞ்சு நான் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், நான் அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த செயலில் இருக்கிறாங்க எங்கள் கூட சில பல அவங்களுக்குலாம் என்ன அனுபவம் வருது, ஐயா நான் நிறைய விஷயம் லைவில் நான் பார்க்குறேன், என் கண்ணு எதுக்கு நிறைய லைட் எமிட் பண்ணுது, எனக்கு உள்ள ஒரு ஆன்மா வந்து பேசுகிற மாதிரி அடிக்கடி அசரி சத்தம்லாம் கேட்குறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நிகழ்வு இப்போ ஏற்படுது. இன்றைக்கி ஜென்ரேஷன் இதெல்லாம் நடக்குமான்றது எல்லாரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த நாங்கள் இந்த செயலை செய்கிற போது எங்கள் கூட அன்பர்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு தோணுதுயா, புதுசு புதுசாக லைவில் வந்து நிறைய ஒளி தோன்றி மறையுது, அணுக்கூட்டங்கள் போகிறது எங்களால் பார்க்க முடியுது, இதெல்லாம் எப்படியா நடக்குது, திடீர்னு உடம்புலாம் கூட ஒளி எமிட் பண்ணுற மாதிரி இருந்தியா, நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு, தனியாக ரூமில் இருந்தால் அந்த ரூமே ஒளி எமிட் பண்ணுறது எனக்கு பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் இப்போ இது மூலம் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதில் எதனா உணர்ந்திருப்பீங்கன்னா உணர்ந்துருக்க மாட்டீங்க, இதான் உண்மை. ஏன்னா நீங்கள் நார்மல் பீப்புளாக இருக்கிறீங்க. இப்போ அதே எங்கூட சக மனிதன் அதை உணர்ந்தேன்னு சொல்கிறான், காரணம் அவன் அந்த செயலோடு இருக்கிறான். இப்போ செயலுக்கும் அவனுக்கு அந்த தன்மை வந்துட்டு புரியுது. இதே தான் சொல்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறருக்கு வந்து கற்பனையால் தோன்றுறோம். இப்போ இவங்க வந்து ஒளியை பார்க்குறேன்றாங்க, ரூமில் எதோ நடக்கும் போது, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை வளருதோ, இவங்களா அதை நினைச்சிக்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, இது எந்த உண்மைத்தன்மை எப்படி வெளிப்படுது, இது உண்மைத்தன்மை வெளிப்படுது. இப்போ அது எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கூட இருக்கிற சக மனிதனோ இல்லை புதுசாக வர நபரை கூட நான் உட்கார வச்சு என் புருவ மத்தியத்தை நான் பார்க்க சொல்லுவேன். இப்போ நான் சும்மா ஒருத்தர் மாதிரி பார்க்க சொன்னேன், ஏன்னா தெரியுதான்னு பார்க்கலான்னு. ஏன்னா நம்ம புருவ மத்தியம் தான் நம்மளோட இறைவனுக்கான அடையக்கூடிய வாயில். இப்போ அதுதான் வந்து சிற்றம்பலம்,
இருக்கக்கூடிய இடத்தோட வாயில் தான் இப்போ அதை தான் வந்து சத்திய ஞான சபையாக வரலாறு அங்கே தோற்று வச்சிருப்பார் பெருவெளியில். இப்போ அந்த பெருவெளின்றது நம்ம உடம்புக்குள்ள சிறு சுவிட்சில் இருக்குது, அது ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அந்த ஸ்பேஸுக்குள்ளே ஒரு நடனம் நடக்குது, அது அந்த நடனன்றது ஏக்கம். அந்த ஏக்கன்றது இந்த அண்ட வெளிகள் அனைத்திலும் நடக்குது, அதுதான் நம்ம உடலுக்குள்ளே நடக்குது. அதுதான் நீங்கள் ஏங்குறீங்க, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த சூழல் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்குது. இப்போ நானா இப்போ திடீர்னா கண்ணாடில் நின்று பார்க்கும்போது எனக்குள்ளே உடலாம் ஒளி எமிட் பண்ணி நெத்துலேருந்து ஒளி வரும் நான் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம், ஆமாம் நெத்துலேருந்து ஒளி வரும் அதை நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இது எப்படி நெத்துலேருந்து ஒளி வருது அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த சூழல் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக போனோம்னா இப்போ நான் சுமார் புது நபரை உட்கார வச்சு ஏன் புரு மத்தியத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஞான சபைக்கு போகிறோம், நம்ம அங்கே ஜோதி பார்க்குறோம். அந்த ஜோதியை பார்க்கும்போது நம்ம அந்த தன்மையில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த வல்லாறு ஏற்றின ஜோதி அதுதான் அவர் போட்டிருப்பார். புலைக்குலை தவித்தர் மட்டும் உள்ளே புகக்கூடுன்னு போட்டிருப்பார் அந்த ஞான சபைக்குள்ளே. ஆனால் நம்ம வந்து எல்லோரும் போகிறோம், அதனால் அதுக்குள்ளே போகலாம் நம்ம. ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பு, அதில் போகலாம். ஆனால் அது போகாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எடுத்தவங்க விட்டுட்டு வரணும் வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போகலாம் வரலாம். ஆனால் அங்கே போகும்போது அங்கே இருக்கிற அன்பர்கள் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கு தான் முக்கிய காரணம் அது. ஆனால் அதுக்குள்ளே போகலாம். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த செயலை செஞ்சால் சாத்தியப்படுது. இப்போ நான் அந்த செயலை செஞ்சுருக்கிறேன் தெரியாமல் செஞ்சு நான் அந்த ஜோதியை நான் லைவில் வெளியே வரதை நான் பார்க்குறேன். லைவாக அந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கிறேன். எனக்குள்ளே ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த வெளியில் நடக்கிற நடனத்தை என்னால் பார்க்க முடியுது, இந்த இயக்கத்தை என்னால் பார்க்க முடியுது, இந்த இயக்கம் எப்படி ஆடுது எப்படி அசைதுன்றது எனக்கு தெரியுது. இந்த பிரபஞ்சம் எப்படி எப்படி ஏங்குதுன்னு தெரியுது எனக்கு. ஒரு அசைவு இருக்குது, அந்த இறைன்னு சொல்லக்கூடிய தத்துவம் உங்களுக்கு தெரியுது. தெரியுது எனக்குன்னா இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம்னுமோ இங்கே ஒரு அசைவு இருக்கணும். அசைவு தான் எல்லாத்தையும் உருவாக்குது, அது பேஸ் தான். ஆனால் அந்த அசைவு இங்கே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது எங்கள் லைவில் நான் கண்ணில் நான் பார்க்குறேன். அசைவு தெரியுது, இது வரைக்கும் தெரியாது அசைவு என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த மன்னிக்கெல்லாம் எனக்குள்ள நடக்குது. நீ இப்போ நீங்கள் கேட்குறீங்களா எப்படி நீங்கள் இப்போ பிறருக்கு எப்படி இதை பார்க்க முடியும், பிறருக்கு எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு நாள் ஒருத்தர் உட்கார வச்சு நான் பொறுமை ஒரு மேக்ஸிமம் ஒரு கால் ஓவர் பார்க்குறாரு. இப்போ ஒரு கால் ஓவர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கால் ஓவர் கழிச்சு அவருக்கு ஃபோன் வருது. அவர் சரி வந்து போயிட்டார். சரி வந்தவொடனே கேட்டேன் என்ன பார்த்தீங்க என்ன தெரிஞ்சதுன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது என்ன நடக்குது. ஏன்னா என்னோட உடம்புலேருந்து ஒலி எமிட் பண்ணுறது என் பொறுமைத்திலேருந்து ஒலி பண்ணுறது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்லணும் இல்லாத்த இப்போ நீங்கள் அந்த கேள்வி தான் கேட்பீங்க. இப்போ அவர் அந்த அவர் என்ன சொன்னார்னா, ஐயா உங்கள் நெத்திலேருந்து ஒரு சூரிய ஒளி வந்து வெளியே வருதியா. யார் உங்களுக்கு எதிர்க்க ஏற்ற நபர் சொல்கிறாரு சூரிய ஒளி வெளியே வருதியா, நான் அதை நான் பார்த்தேன். நான் தான் எவ்வளோ பிரகாசமாக இல்லை பிரகாசம் குறைவாக தான் சூரியனோட ஒளி இவன் என் புருவ மத்தியத்தை கிட்ட வந்ததியா, என் புருவ மத்தியத்தை கிட்ட வந்து கிட்ட வரும்போது ஃபோன் வந்து தான் எழுந்து நான் போயிட்டேன், எனக்கு அது கிடைக்காது அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என்னால் பிறருக்கு அதை காட்ட முடியுன்ற ஒரு தன்மை எனக்கு புரிஞ்சுது. இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க அந்த கேள்வியை, லைவ்லேயே நடந்துருக்குது. இப்போ எனக்கு தான் அப்போ அப்போ சாசம் ஓ அப்போ எனக்கு பிறருக்கு காட்ட முடியுது. ஏன்னா இங்கே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, விஷயத்தை காட்டினா தான் நான் நம்புன்றாங்க, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சூழலில் நம்ம போயிட்டுருக்கோம், இதெல்லாமே நம்ம சொல்கிறத நம்ப முடியாது. அதனால தான் இப்போ இந்த நிகழ்வு செஞ்சு இந்த மாற்றம் வந்து இப்போ அதனால நான் இப்போ நிறைய பேர் நான் குறைச்சி பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு நான் பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக அந்த ஆசைனால இப்போ நான் அந்த மாதிரி பார்க்குறேன். நிறைய பேர் வேறு மாதிரி அனுபவம் இந்த அனுபவம் சொல்ல நிறைய பேர் வந்து நான் வள்ளலாரை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் சிவலிங்கத்தை பார்த்தேன் சொன்னார், ஒருத்தர் ஜோதியாக நான் பார்க்குறேன், அவங்களே நான் ஜோதியாக மாறேன் அது பார்த்து இருக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கமெண்ட் வந்திருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வடலூர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் இப்போ ஒரு வடலூர் போய் பூசத்து போய் ஒரு நாலஞ்சு நாள் ஆகுதா, நாலஞ்சு நாள் முன்னாடி தான் நாங்கள் ஒரு நபர் அதே போல் நம்ம கொடுக்குற நபர் செயலில் இருக்கிற ஜோகார் செயலில் அவர் உட்கார வச்சு டைம் இருந்தனால உட்காந்து நீ கொஞ்சம் புரு மத்தியத்தை பாருப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் 20 நிமிஷம் பார்த்தார். நான் அவரை கேட்டேன் என்ன உங்களுக்குள்ள தெரிஞ்சுது என் புரு மத்தியத்தை பார்க்கணும். அவர் என்ன சொன்னார், ஐயா உங்கள் தலையை மறைஞ்சிச்சு வெறும் முண்டை மட்டும்தான் இருக்குது. நான் அப்போ சொன்னார் எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் லைவில் பார்த்துருக்கிறேன், கண்ணில் நின்று பார்த்து இதெல்லாம் நடக்கும் நம்ம உடலில். நான் லைவில் பார்த்துருக்கிறேன் நிறைய விஷயத்தை நான் உணர்ந்துருக்கிறேன். இப்போ அவர் சொல்கிறது ஏன்னா புது நபர், அவர் என்ன சொல்வார் தெரியல, அவர் என்னன்னா தலை மறைஞ்சிச்சியா மறைஞ்சி அங்கே ஒரு பறவையோட உருவம் வந்தது, நான் பறவையை பார்த்தேன். அப்புறம் மொத்தம் சிங்கத்தோட உருவம் தான், சிங்கத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா அவங்க அண்ணனோட அவங்க அண்ணன் பேர் கமலக்கண்ணன். எங்கள் அண்ணன் வந்துட்டாப்பில் எங்கள் அண்ணன் நினைக்கிறப்ப எங்கள் அண்ணனை பார்க்குறேன் நான். எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம், கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே மாறிட்டீங்க, ஒரு வானமாகிட்டீங்க நீங்கள், வானமாக ஒரு புழுவாக இருந்தது, நட்சத்திரம்லாம் இல்லையா அதில். நான் அப்படியே பார்த்து திடீர்னு பார்த்தா வெள்ளை ஒளி ஒன்று வருது, அந்த ஒளி வந்து உங்களோட நெத்திலேருந்து என் நெத்திக்கு அந்த ஒளி வந்து தட்டுதியா, நீங்கள் அப்போ தான் நான் ஏந்துக்கினேன் நான், எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ அவர் சொன்ன கமெண்ட் இப்போ நீங்கள் நேருக்கு நேரம் உட்காந்து நேருக்கு நேரம் உட்காந்து மேக்ஸிமம் ஒரு 5 டிஸ்டன்ஸில் நடந்த நிகழ்வு இது. ஒரு 21 பையன் பார்த்து சொல்கிறப்பல இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், ஓ இவ்வளோ நிகழ்வு நடக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே ஸ்பேஸாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்றது, இந்த நிகழ்வு எனக்குள்ளே நடக்குது எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த செயலை நான் ஊன்று செய்ய செய்ய எனக்குள்ளே பெரிய மாற்றத்தை, கருணை இந்த மாற்றத்தை கொடுக்குமான்னு எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க. கருணை தான் இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கருணை இந்த மாற்றத்தை கொடுக்க நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இன்றைக்கி சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரிங்களா. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ பிள்ளையை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு நபர் வாழக்கூடிய வாழ்க்கையாக கூட இருக்கட்டும், கட்டாயம் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம் சரிங்களா. தூங்கி எழுந்தால் நம்ம எழுந்திருப்போமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வின்றதையும் தாண்டி எழுந்தால் நான் எப்படி வாழ்வேன், முதல்ல எப்படி இருந்தீங்கன்னா தூங்கி நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தூங்கி இருந்தால் நாளையே பொழுதுதான் எப்படி ஓட்ட போகிறேன், ஆனால் அவ்வளோ எதிரான செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே பண்ண நபர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து
தேன் பால் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டேன்னு சொல்கிறீங்க. சரி சரிங்களா, நான் உணவெல்லாம் நான் மாற்றிட்டேன், எனக்கு உணவு மாறி போச்சுன்னு நீங்கள் மாற்றலாம் மாறி போச்சுன்னு சொன்னீங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு தோன்றிருக்குது, நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இப்படி ஒரு சராசரி வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதன், போராட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதன், அவன் எப்படி மாமிசத்தை தவிர்க்க முடியும், அவன் எப்படி பிற உயிர்களுக்கு இறங்கி செய்யும், ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கரெக்டாக. அப்போ அவன் எப்படி பயணிக்க முடியும் இந்த பாதையில்? ஐயா, இந்த பாதையில் அவங்க எல்லாருமே பயணிக்கலாம். இது என்னென்னா எல்லாருக்குமே பொதுவான பாதையாக இது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவை சத்து, இதுதான் நம்மளோட பேஸு. நம்ம என்னன்னா இதை சாப்பிட்டா சத்து வரும் நம்மளோட எண்ணம் இருக்குது, அப்படி தான் புகுத்திட்டாங்க. பழக்க தோசை அந்த ஒரு பழக்க தோசை எல்லாத்தையும் புகுத்திட்டாங்க, இதுதான் முதல் காரணம். இப்போ நம்ம சத்துன்றது கருணைக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், அன்பாக இருக்கிறவன் கருணையாக இருக்கிறவன் முதல்ல சுமார் பேச அழகாக இருப்பான், ஒரு வார்த்தை இருக்குது, அவன் ஆரோக்கியமாக இருப்பான், இதெல்லாம் இருக்குது. ஏ, அவன் ரொம்ப அன்பானவன், அவன் ரொம்ப இதாக சொல்கிறீங்களா, இல்லை சும்மா எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது. அது எந்த செய்கிறார்கள் இருக்கட்டும், அவன் எவ்வளோ கீழே இருந்தாலும் இதுதான் உண்மையான பேஸு. அதுக்கு பணம் தேவையில்லை, அது வேறு எதுவும் தேவையில்லை. அவங்ககிட்ட அந்த அன்பு வெளிப்படுமானால் அவன் ரொம்ப அழகாக இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான். எப்படி வருது அந்த அழகும் ஆரோக்கியமும் எப்படி வருது? சும்மா நான் கேட்குறேன், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற வார்த்தைக்குள்ளே இது இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இதே தன்மை, இப்போ அந்த அந்த மாமிச உணவு சாப்பிட்டவன் சத்து வரும்னு சொல்கிறேன் இல்லையா, ரெண்டாவது அவன் இதுதான் பழக்க தோசை மாட்டான், பழக்கத்தை மாற்றிக்கிறது மாமிச உணவு விட தேவையில்ல. பிற உயிர் மேலே அவன் தான் சொன்னேன், சின்ன விஷயம் தான். இவங்க வந்து பெருசாக செஞ்சு தான் இந்த தன்மை பெறணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அன்றாட செய்கிற வேலைக்கு போகிற இடத்துல அவங்க சாப்பிட்றத ஒரு பிடி வைக்கும் போது, அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது காக்காக்கோ ஒரு நாய்க்கோ அந்த உணவு வைக்கும் போது, வெளியே எறும்புக்கு ஒரு ரெண்டு பிஸ்கெட்டை நுணுக்கி போடும்போது, இந்த எந்த செயலை செஞ்சாலும் தனக்கு செய்கிற மாதிரி செஞ்சாலே போதுமானது தான். இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த இயற்கை வந்து இந்த இவ்வளோ கடினமான வாழ்க்கையை கொடுத்துச்சின்னு கேட்டிங்கன்னா, சுமார் பேச்சு பாருங்கள், 150 வருஷத்துக்கு முன்னாடி வல்லார் தோன்றி 200 வருஷம் ஆயிடுச்சு இப்போ சரிங்களா. அவர் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார், கருணையாக இருங்க நீங்கள் எல்லாரும், அதுதான் சாதனமாக இருக்கும், வேறு சாதனம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு போகிற காரணம் என்னென்னா, இந்த கடினம் இருக்கக்கூடாதான் சொல்லிட்டு போனார். ஆனால் அதை யாரும் சரியாக கடைப்பிடிக்காமல் நம்மளுக்கு சரியாக வந்து சேராதனாலையும் நம்ம அந்த சூழலை இன்றைக்கி இந்த சூழலுக்குள்ளே வந்து நின்றுட்டணுமோ. நம்ம இன்றைக்கி நின்றுட்டு நான் திருப்பி நம்ம இதை பற்றியே நம்ம இதனால் முடியாது சாத்தியப்படாத நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் கிடையாது. எந்த செயல் அர்ப்பணிப்போடு செய்யணும். ஜீவகாரி பிற உயிருக்கு நீ பிஸ்கெட் போகிற 10 ரூபா பிஸ்கெட்டு தான், இல்லை 5 ரூபா பிஸ்கெட் தான் முடியாது, அதை கூட வாங்கி போடு. ஆனால் ரொம்ப அன்போடு உங்கள் குழந்தை கொடுக்குற மாதிரி போடு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் அன்பு கருணை என்னன்னு தெரியாதது ஒரு காரணம் இருக்குது. உண்மையிலே இங்கே யாருக்கும் தெரியாதுன்றதா உண்மை, ஏன்னா அது தெரியும்னா நம்ம இந்த மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம இன்றைக்கி யாரை பார்த்து யார் பயப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை பார்த்து மனிதன் பயப்படுறான், உண்மைதானே, இல்லை சொல்ல முடியுமா உங்களால? ஜீவரசை பார்த்தா நம்ம எல்லாரும் பயப்படுறோம், பயப்படல, மனிதன் பார்த்தா மனிதன் பயப்படுறோம். என்ன காரணம், நம்ம என்ன காரணம், எல்லாருக்குள்ளேயும் தாண்ட எண்ணமும் ரெண்டாவது கருவம் ஆணவம் அதிகமாக இருக்குது, ரெண்டாவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் எண்ணங்குது அவங்ககிட்ட, அவன் ஆதிக்கம் பண்ணணும் எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தினால நம்மகிட்ட பயம் இருக்குது, அதனாலே நம்மளுக்கு உள்ள கடினமான சூழல் போயிடுச்சு. காரணம், நம்ம சொன்ன அந்த அன்பு கருணை யாருக்கிட்ட சரியா இல்லை, இருந்திருந்தால் இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்காரு. இப்போ இந்த ஆதிக்கம் வந்து பிற உயிரிட்ட கூட இருக்குதே, இப்போ சிங்கம் வந்து அதுவும் ஆதிக்கம் பண்ணுது, புலி ஆதிக்கம் பண்ணுது, ஒரு பாம்பு கூட ஆதிக்கம் பண்ணுது. நீங்க அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கீங்க? சும்மா நான் கேட்கறேன், காட்டுல வாழுது சரிங்க, அதோட வாழ்க்கை அது வாழ்றதுக்கான சூழல் அதான், அதனால அந்த வாழ்க்கை வாழுது. உங்களுக்கு அந்த சூழல் இல்லை, நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்றீங்க, நான் சும்மா கேட்கறேன். ஏன்னா உங்களுக்கு காய்கறி பழவகை எல்லாமே கொடுத்துருக்குறோம், இது எல்லாமே கொடுத்து ஏன் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்றோம்? சும்மா இருக்கு, நம்ம அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோம், தெரியுது எல்லாமே பண்ணக்கூடாது தப்பு ரைட்டுன்னு தெரியுது, அப்படியே ஏன் பண்ணுறோம்? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த ஜீவராசியான கண்டென்ட் தான், அதனால் அந்த வாழ்க்கை அது வாழுது, அது சரி. ஆனால் உனக்கு இந்த கண்டென்ட் இங்கே கிடையாது. இப்போ சும்மா நீ மாமிசம் தான் சாப்பிட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னா, கண்டென்ட்னா நீங்கள் வந்து அது ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழுதுன்னு சொல்லுவோம். ஆமாம், அதோட கட்டமைப்பில் அது வாழுது, உனக்கு அந்த கட்டமைப்பு இல்லை, இது நீ உருவாக்கி சுதந்திரம் இருக்குது, சுதந்திரம் கொடுத்துருக்கிறான், உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, ஒரு விஷயத்தை நீ மாற்றி செய்ய முடியுன்ற எண்ணம் இருக்குது இல்லையா. நீ மாற்றிக்கலாம் இல்லையா, இப்போ மாமிசம் சாப்பிட்ற விலங்குகள்லாம் கோரைப்பால்கள் முளைக்கும், உங்களுக்கு கோரைப்பால் இருக்குதா இங்கே? இல்லை இல்லை, ஏன் இல்லை, அது இயற்கை படிச்சிருக்கோம்ல, நீ மாமிசம் சாப்பிட்லாம்னா அது படைக்கல. சுமார் சொல்கிறேன், இந்த இதுதான் உண்மையான காரணம்னா, பழக்க தோசையில் பண்ணுற எல்லாரும் வேறு நம்ம ஒரு பற்களை வச்சு மட்டுமே நம்ம அது வந்து சரின்னு சொல்ல முடியுமா? இதை இது நம்ம பார்த்தீங்கன்னா, உணவுன்றது ஜீரணிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது, ஜீரண அந்த தன்மையை வந்து இறைவன் இயல்பாக மனிதனுக்கு வந்து வயிற்றில் கொடுத்துருக்குறான். அதை அதை வச்சு தானே எல்லா மக்களும் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம அந்த பல்லு சம்மந்தப்படுத்தி பார்த்தோன்னா இது சரியாக வருமா? இது என்னன்னா, இது பல்லுன்னா ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ முன் உதாரணம் உங்களுக்கு டக்குன்னு தெரியும் இல்லையா, இப்போ அந்த ஜீவராசி உங்களை மிங்கில் பண்ணிட்டீங்க நீங்கள், அது இது பேச வந்து தப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுவும் இது ஒன்றான மாதிரி கேட்டீங்க நீங்களே. அப்புறம் மனிதன் சொல்லிட்டோம், அறிவுல மேம்பட்டுட்டோம், உடலில் ஒரு மாற்றம் இருக்குது, நம்மளுக்கு வெளிப்படுத்துந்தது கண்டிப்பாக சொந்தப்படுத்துங்களா, நான் அதனோசம் நான் சொல்கிறேன். அதை இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்ன பழக தோசம் ஒன்று சொன்னேன், இப்போ செய்யறதுலாம் தவறு இல்லை, ஆனால் ஒரு தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கணும்ல. சுமார் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம இதுவரை செஞ்சுட்டு வந்துட்டோம், நீங்கள் செஞ்சதெல்லாமே சரி, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு மாற்றம் வரும்போது நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை இங்கே, அதுதான். இப்போ அந்த இப்போ அந்த சிங்கத்துக்கு மாற்றம் போல அது சாப்பிட்லாம் தப்பு இல்லை, ஆனால் நீ எங்கேருந்து எங்கே கடந்து வந்துட்டீங்க? இன்றைக்கி நம்ம சுமார் பேசி நம்ம காட்டில் வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் ஒரு பழங்குடி நல்லா பரிணாம வளர்ச்சி நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, வாடகையிலேருந்து நீங்கள் தங்குற வீட்டிலேருந்து வாகனத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. இவ்வளவும் மாற்றலை, நீங்கள் ஏன் உணவு மட்டும் மாற்றலை? நான் சும்மா கேட்குறேன், இவ்வளோத்தையும் நீங்கள் மாற்றிக்கினீங்க, உணவு மட்டும் ஏன் மாற்றிக்கல? இது நாகரிகத்தில் ஒரு விஷயம் வரது தான், இதுலேயும் ஒரு நன்மை தீமைக்குள்ளே இருக்கிறது தான். ஒரு இந்த உடல் அதுதான் கட்டமைக்குது, இந்த உடல் இந்த உடல் தான் உணவு தான் உடலை கட்டமைக்குது, இது உங்களுக்கும் தெரியும். இவ்வளவுத்தை நீ மாற்றிக்கினே, நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உனக்கு அறிவு வரத்துக்கு சேலையாக மாற்றிக்கல நம்ம யாரும்.
வெளியிருந்து வந்துட்டோம் இல்லையா அங்கேருந்து இதை நம்ம மாற்றி இது ஏன்னா நம்ம அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மனிதனுக்கு அப்போ அந்த கேள்வி அவன் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அறிவுன்றது வந்து இயற்கையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இங்கே இறைவனா இயற்கையோ ஏதோ ஒன்று பேர் வச்சிங்களா அதுக்கு, அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று நம்புகிறோம் அறிவுன்றது. ஏன்னா பிறந்த குழந்தைகள் வந்து அதுக்கான அறிவோடு தான் அது இருக்கும், வளர வளர அறிவு முதிர்ச்சியாக முதிர்ச்சியாக அதை செயல்பாடு செஞ்சுட்டு போகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மாமிச உணவு ஏன் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலப்பக்கத்தில் மாறி போச்சுன்னு. இப்போ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பச்சையாக சாப்பிட்ருந்தான், இன்றைக்கி அதை மாற்றி அவனோட அறிவு கொண்டு தானே சாப்பிட்டுட்டுருக்கிறான். நம்ம இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியாது? இப்போ இது தப்புக்கானது இல்லை, இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மாற்றம் பண்ணணும் இல்லையா. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் நோய் வந்தால் ஒத்துக்கல நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்க வேண்டியது தானே, சும்மா கேட்குறேன். நோய் வந்தால் கஷ்டம் இருக்கு, கழிவு விட்டு போகுது இல்லையா, கழிவு தெரியுது இல்லை, இப்போ இது தெரிஞ்சு போச்சு. இதில் மாற்றம் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, இதே அந்த ஜீவராசி ஒத்து போது உங்களுக்கும் தெரியும், அது சாப்பிட்றதுக்கு அது ஒத்துக்காது, அது ஒன்றும் இல்லை என்ன ஒரு விஷயம் பீஸ் எடுத்துன்னா அது கத்துன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அது கீழ்ச்சா ரத்தம் வரும் தெரியுமா தெரியாதா? இப்போ தெரியும் தான், இல்லைன்னு நான் சொல்லல, தெரியும் தான். இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தானே சொல்கிறாங்க எல்லாருமே. அது எப்படி சொல்கிறாங்கன்னா சொன்ன காரணம் யாருக்கும் புரியல, இங்கே எல்லாமே இயற்கையாக மனிதனுக்கு படைக்கப்பட்டது தான். அது எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா அதை உணவாக எடுத்துட்டு படைக்கப்பட்டது சரிங்களா. ஒரு விஷயத்தை முதல் முதல்ல கற்றுக்குன்னு வந்து ஜீவராசி தான், அதுல இருந்தா நீங்க மாறி வந்திருக்கீங்க சரியா, இதுதான் நம்ம கண்டென்ட். ஆனால் அது முதல்ல வந்து ரெண்டாவது கூட தேவையில்லை. ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த இயற்கையை வளம் படுத்துறதுக்கு தான் இயற்கை படைக்கப்பட்டது அவங்கள. அந்த இயற்கையில மூல பொருள் நீ, உனக்காங்கஸ் தான் இவங்க காத்து அந்த மரம் செடி கொடிகள் பழங்கள் இதெல்லாம் உருவாக்கணும் ஜீவராசிகள் வேணும். நீங்கள் என்ன உரம் போட்டு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் உங்களால் அது முடியாது, அது இயற்கை பண்ணாதான் உண்டு. நீங்கள் பண்ணுறது உனக்கு உணவுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும், உனக்கு காற்று வேணும்னாலும் உனக்கு ஒரு ஒரு சுத்தமான ஒரு சூழல் ஏற்படணும், அது இயற்கையிலே இறைவனாக இறங்கி அந்த ஜீவராசி வடிவில் இறங்கி பண்ணாதான் உங்களுக்கு சாத்தியப்படும். இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்குறீங்க. இப்போ அந்த ஜீவராசி உங்களுக்கு படைக்கப்பட்ட அர்த்தம் இது தானே அர்த்தம் தான், உனக்கோசம் தேவையான மரம் செடி கொடியில் உருவாக்குவாங்க, நீர் ஊற்றில் நீரை சுத்தப்படுறதுக்கான மீன்கள் இருக்குது, மரம் செடி கொடியில் உருவாக்குறதுக்கான அந்த மகரந்த சேர்க்கை உருவாக்க அந்த தேனீக்கள் இருக்குது, அந்த பழங்கள் மரங்கள் அதிகமான விதத்தி பண்ணுறதுக்கோசம் அந்த பறவைனங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போ மண்ணொலி பாம்பு எடுத்துங்க, இவங்க எல்லாருமே ஒரு ஏக்கரை இடத்துல இருந்தாலும் இத்தனை போகம் பயிர் நடக்கும் அந்த ஜீவராசியம் தான். அதுக்கு உங்களுக்கு என்ன கண்டு அப்போ புரிஞ்சுங்க, இப்போ யாருக்கோசம் பாடுபடுறாங்க, உங்களுக்கோசம் அவங்க பாடுபடுறாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிற உயிர்கள் எல்லாம் மனிதனுக்கு வளப்படுத்த வந்த பூமியை மனிதனை வளப்படுத்த வந்த ஒரு பூமி வளமாக இருந்தால் நீ வளமாக இருப்பேன், நீ வளமாக இருந்தால் நீ அறிவு பெறலாம். அதுக்கோசம் தான் இயற்கை உங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னு சொன்ன வார்த்தைகளை தவிர்த்து அவங்கள உணவாக கொள்ளணும்னு கிடையாது. அன்றைக்கி சூழலுக்கு அதனால அறிவில் இருந்தாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம். இன்றைக்கி அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய விஷயத்தை மைக்கில் பேசுகிறோம், இன்றைக்கி எவ்வளோ ஒரு விஷயம் வந்துருக்குது, இவ்வளவும் நம்ம செஞ்சு கூட அதை நம்ம மாற்றிக்க மாட்டோம்னா காரணம் நம்ம அந்த கொள்கை அந்த தன்மைக்குள்ள ஒன்றும் நம்ம போகல. இப்போ வல்லார் கொள்கைக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, ஆனால் ஒரு சில இன்னும் முக்கியமான இடத்துல நுழையில, ரெண்டாவது கருணைக்குள்ளே போய் அந்த சூழலை போய் உணர்ந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சூழலை இன்னும் உருவாகலை. இப்போ அது நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொடுத்துருக்குது, நானே சின்னதில் எல்லா உயிரும் கொண்டு சாப்பிட்ருக்குறேன், அந்த எல்லா உயிரும் அடிச்சு கொண்டு இருக்கிறேன், எல்லாமே தான் நான் பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்ல, உங்களை மாதிரி நார்மலாக தான் நானும் தான் வாழ்ந்தேன். இப்போ நான் இந்த செயலை செய்யும் போது எனக்குள்ளே மாற்றம் வந்துருக்குது. இப்போ இந்த மாற்றத்தை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய சூழல் இருக்குது. இப்படி தான் வள்ளலாரும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்து வெளியே வைக்கிறேன். யாருக்கோசம் இவங்களும் வள்ளலாருன்றது பார்த்தீங்கன்னா ஆற்றல் தான், இங்கே நம்ம எல்லாரும் இங்கே ஆற்றல் வடிவம் தான், நம்ம மனிதன் நம்ம ஜீவராசின்னு சொல்கிறேன், இங்கே எல்லாமே ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் தன்னைத்தானே பெரிய ஆற்றலை உருவாக்கிக்கணும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம மனிதன் சொல்லும் போது ஒரு வேற்றுமை உருவாகுது, ஜீவராசினும் போது வேற்றுமை உருவாது, இங்கே ஆற்றல் சொல்லும்போது ஒரே பொருளாக நின்றுடும். இங்கே நம்ம எல்லாரும் ஒரே பொருள்னு புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை. இப்போ நான் இவ்வளோ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்க தெரியாது, என்னால் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இவ்வளோ நான் பேசுகிறேன். இப்போ இதுக்கு பேசுகிறேன் இது காரணம் என்ன? அப்போ அந்த ஜீவராசி மேலே நான் வச்ச அன்பு, அவங்க மேலே நான் செய்த கருணை, அந்த கருணையோட வலிமையில தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சொல்றதுக்குள்ள இப்போ என்னால் இவ்வளோ பேசி இந்த அளவுக்கு என்கிட்ட அறிவு இருக்கு ஏற்படுத்த முடியும்னா இப்போ நான் சொல்கிறது நடக்கும் தானே அர்த்தம், நான் சொல்கிறேன் அந்த நிகழ்வு நான் பார்த்துருப்பேன், எனக்குள்ள அந்த உணர்வு வந்திருக்கும் தானே அர்த்தம், கண்டிப்பாக. ஏன்னா இல்லைனா நான் பேச முடியாது இல்லையா. இப்போ என்னன்னா இப்போ நம்ம அந்த ஜீவராசிக்கிட்ட நம்ம எவ்வளோ அன்பு பாராட்டுறோமோ, இங்கே நீங்கள் எல்லாருக்குமே அன்பு வேணுங்க, இங்கே உண்மைதானே, நம்ம ஏதோ நம்ம பேசலாம், ஆனால் இங்கே எல்லாருக்கும் முன்னே ஒன்று அன்பு மட்டும் வேணும், எல்லோரும் கருணையாக இருக்கணுங்க, எல்லாரும் சொல்கிறோம்ல, ஆனால் இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் சொல்கிறோம், எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கான செயல் நம்மகிட்ட இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது மட்டும் நீங்கள் இவ்வளோ முரண்பு கருத்து சொல்கிறீங்களா, எப்படி நம்ம எப்படி தான் இருக்கிறோம் அவங்க மாற்ற முடியுமா, ஆனால் உங்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறீங்களே, இதே எதிர்பார்ப்பு அதுவும் எதிர்பார்க்கும் இல்லையா. நீ யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்ம நன்மை பண்ண மாட்டாங்க, அதே ஹெல்ப் அது பண்ணுமா அவங்க நினைக்க மாட்டாங்க நம்மளை, அப்போ நினைக்கும் போது மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லையா. சாப்பிட்டது வரைக்கும் பண்ண வரைக்கும் பரவாயில்ல, அது வந்து பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அந்த தோணவங்களும் அதை அந்த சேர்ந்து வரவங்களும் அதை பற்றி கேட்கணும் மாற்றம் பண்ணிக்கினாங்கன்னா இந்த வாழ்க்கை இன்னும் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு வைக்கும், நீங்கள் எல்லோரும் இப்போ யாருன்னு தெரியல, நான் மனிதன் தானே இருக்கிறோம். இப்போ மாடு மாடுக்கு மாடுன்ற கணக்கில் அது இருக்கும், நீங்கள் மனிதன் மனிதன் கணக்கு, நீங்கள் ஆண் மாற்ற கணக்கில் யாருமே வரல இல்லை. முதல்ல உயிர்னே நம்ம யாரும் பேச மாட்டோம், உண்மை தானே, ஏன் பேச மாட்டோம்? பிற உயிர் மேலே நம்மக்கிட்ட சரியான கான்ட்ரவர்சி அன்பு இல்லை, அன்பு இல்லாதனால நம்ம உயிர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு சதையை நம்ம ஜீவராசி நம்ம கொண்டு சாப்பிட்றோம், அது ஒரு உயிர் தான், அந்த உயிரை நம்ம கொல்லும் போது நம்ம பெருசாக வலிக்கலை. அப்போ நீ உயிர்ன்றது உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு உயிர்னு தெரியலனா உனக்கு கிடச்ச இவ்வளோ பெரிய தேகத்தை கொண்டு நீ கிடச்சி இங்கே எதுக்கு வந்தியோ, ஒரு அறிவை பெறதுக்கோசம் வந்துருக்கு, அறிவுனா நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கோசம் வந்துருக்கு, அந்த தெரியாத போயினுக்கிறீங்களே. இப்போ இது போகக்கூடாதுன்னா நீங்கள் மாற்றம் பண்ணால் மட்டும்தான் சாத்தியப்படும். அது இப்போ வந்து நீங்கள் என்ன அடிக்கடி நீங்கள் இப்போ நீங்கள் பேசும்போது அதிகமாக ஒரு பயன்படுத்தின வார்த்தை என்னென்னா, நான் செயல் செஞ்சேன், நான் செயல் செஞ்சேன் சொல்கிறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் செயல் செஞ்சேன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஒரு மாமிசம் சாப்பிடாத நபர்,
மற்றபடி உணவுகளை தவிர்த்த ஒரு நபர், நீங்கள் செய்கிறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க, பிற உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களும் இன்றைக்கி வந்து ஆடு மாடுலேருந்து நாய் நரியிலேருந்து கிளிகள் போன்ற எல்லா உயிர்களுக்குமே அவங்களால என்ற உதவிகளை செய்கிறாங்க. சரி, எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த செயல் இல்லைன்னு சொல்ல முடியாது. செயல் இருக்குது. இங்கே விஷயம் என்னன்னா, ஒரு செயல் ஒன்று தட்டின்னு போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நன்மை பண்ணுறீங்க, ஒரு எல்லா ஜீவராசியும் பார்த்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை, உங்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் ஆமாம் ரொம்ப நல்லவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள அறிவுன் ஒரு ஏற்படுமானா, அந்த ஏற்பாடு ஏற்பட்டு இருந்தால், சும்மா சொல்கிறேன், ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டு நிறுத்திட்டு இருப்பீங்க. இந்த செய்கிறவங்க எல்லாரும் உணவு எடுக்கிறாங்களே, இப்போ நீங்கள் கிளியை பார்த்துக்கிறாங்க, கோழியை சாப்பிட்றாங்க, உண்மைதானே? நாயில் பார்த்துக்கிறாங்க, ஆடை சாப்பிட்றாங்க, உண்மைதானே? இப்போ இந்த மாதிரி ஆகும்போது ஒரு பக்கம் நன்மை ஏற்றுற, ஒரு பக்கம் நீ திரும்பி கொடுக்கும். இதில் திரும்பி ஒன்று ஏற்கனவே இந்த ஸ்டேஜில் தான் வச்சு மற்ற ஒருத்தர் மேல்நிலைக்கு கொண்டு போகாது. இந்த சூழல் தான் தடப்படுது. நீங்கள் இதை இவ்வளோ அன்பாக பார்க்குற எல்லாருமே அன்பு வரணும் இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்து மேலே மட்டும் அன்பாக இருக்கிறீங்க, இன்னொரு விஷயத்தில் அன்பு போயிடுது. இப்போ அந்த அன்பு போகும்போது திருப்பி நிதான நிலையை வச்சு மற்ற ஒருத்தர் நீங்கள் சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தேவைக்கு நான் இதெல்லாம் வளர்க்குறனோ, நான் எது மாதிரிலாம் பாசம் காட்டணும், அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். ஆமாம், என் உணவுக்கு எதெல்லாம் தேவையோ அது போய் சாப்பிடுற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அது சரியில்லைன்றீங்க இது. ஆமாம், இது சரியில்லைன்னா, ஏன்னா நீங்கள் நீ சொல் நீ அறிவு பெற முடியாது. இப்போ அந்த அறிவு தடையாகிறது தான் தடையாது. இல்லை அறிவு அறிவு, நீங்கள் இப்போ அறிவு அறிவுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அறிவுன்னு நீங்கள் எதை வந்து மீன் பண்ணுறீங்க? அதாவது இப்போ அறிவுன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வி அறிவு இருக்குது. ஆமாம், குழந்தைகள் படிக்குது, கல்லூரிக்கு போகுது, மிகப்பெரிய படிப்பெல்லாம் படித்து ஒரு மிகப்பெரிய பொறியாளராகவோ மருத்துவராகவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆகிறாங்க. அவங்க ஆகி பிற உயிர்களுக்கு சேவை செய்கிறாங்க, இல்லை ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க, இந்த உலகத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அறிவு தானே? இதை கடந்து என்ன அறிவு இருக்குது? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் தோன்றி இந்த உலகளுக்கு வாழ்கிறதுக்கான அறிவுதான் பெற்று வச்சுருக்கீங்க. நீங்கள் பேரறிவு பெறலை. இப்போ நீங்கள் பேரறிவுன்னு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அனுக்கூட்டத்தை பார்க்க முடியுது, எல்லா உயிர் மேலேயும் ஒரே கண்டென்ட்டால் என்னால் ஒரு பார்வை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற இருந்து எல்லாத்துக்கும் உயிர் உணர்வுக்கு எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாத்தையும் வேணா இப்போ உங்களுக்கு அது காத்துன்னு இருக்குது. இது ஜடப்பொருள் தானே? இதுக்கு இப்போ நீங்கள் ஜடப்பொருள்னு இப்போ சொல்கிறப்ப, ஜடப்பொருள்னா அதுக்கு உருவம் இருக்குதா? நான் சும்மா கேட்குறேன், உங்களை உருவம் இருக்குது. உருவம் இருக்குதா? அது ஒரு நாள் இறந்து போகுமா? ஜடப்பொருளா? ஆ, ஜடப்பொருள் எப்படி இருந்து போகும் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் உட்காந்து பயன்பாடு பண்ணுறீங்க, இப்போ பயன்பாடு ஆகுதா உங்களுக்கு? இது ஆமாம், பயன்பாடு ஆகுது. இப்போ யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகும், பயன்பாடு ஆகுது. இப்போ இது ஒரு நாள் ரொம்ப கீஞ்சி போச்சு, இது எங்கே போடுங்க தூக்கி? அது பயனற்றதாக ஆகுது, இறந்து போகுதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அதே தான், இப்போ நீங்களும் பயனற்றதாக ஆகும். இப்போ நீங்கள் இறக்குறேன்னு நம்ம சொல்கிறேன், நம்ம மரணம்னு சொல்கிறோம், நீங்கள் பயனற்றதாக மாறி இன்னும் மற்ற கட்டம் தான் நீயும் போகிறேன். உண்மை தானே? அப்போ அதே கட்டம் தான் அதுக்கு இருக்குல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன மாறினா அதுவும் ஆகுது. சரிங்க, இது நம்ம ஏற்றுக்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறாரு, ஒரு காலப்போக்கில் வந்து அவருடைய செயல்பாடு முடிஞ்சு உடல்நிலை விட்டு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு மரணம் எழுதி போகிறாரு. எழுதி போகும்போது பயனற்றோன்னு சொல்கிறீங்க, அதான் உண்மை? ஆமாம், அந்த மாதிரி இந்த சேரு இந்த மாதிரி எல்லா பொருளுமே பயனற்று போகுது. கட்டாயம் இப்போ மனிதன் நடமாடுறாரு, நடமாடுறாரு, இயக்கத்தில் இருக்கிறாரு. கட்டாயம் இந்த பொருள் இயக்கத்தில் இல்லையா? நம்ம இது எப்படி உயிருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம? இப்போ அது இயக்கத்தில் எப்படி சொல்லி பயன்பாடாவதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இயக்கத்தை ஏங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஏங்க என்ன பண்ணுறேன், என்னோட தேவை பண்ணிக்கிறேன். அதை பயன்பாடு பண்ணிக்கிறீங்க, உண்மை தானே? இப்போ பயன்பாடு படுதா இல்லையா? சும்மா நான் கேட்குறேன், இது நான் தானே பயன்படுத்துகிறேன். நீங்கள் பயன்படுத்த, ஆனால் பயன்பாடில் எது இருக்குது? நீ பயன்படுத்துகிற பயன்பாட்டில் எது இருக்குது? அந்த பொருள் தானே இருக்குது? ஆமாங்க, அப்போ அந்த சொல்கிறது சரிதாங்க. இப்போ அந்த சேர் அங்கே இருக்குது, நான் கொண்டு வந்து இங்கே போடுறேன், போட்டு அதை இயக்கிறேன். இப்போ என்னால் தானே அது பயன்படுது. அப்போ நான் தானே உயிர் உள்ள பொருள், அது உயிரற்ற பொருள் தானே அது? அப்போ இப்போ நீ உயிரற்ற பொருள் நான் இப்போ என்ன, நான் உங்கள் அறிவு கொண்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா இப்போ நான் ஏங்குறேன், அது ஏங்கலை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க இல்லையா? இந்த கட்டமைப்புக்குள்ளே அந்த செல்லோட அமைப்பு இல்லைனா இது அந்த தலைமையில் இருக்காது. இப்போ சுமார் பேச்சுக்கு இது உயிரோடு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க, இப்போ இதே பொருள் உயிரெல்லாம் போகணும்னா ஆமான்றது நீங்களும் ஒத்துக்கினீங்க. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், அதுக்குள்ளேயே வந்துச்சு அதுக்கு உயிர் இருக்குதுன்னு. இப்போ தான் உண்மையும் கூட இது நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஏங்குறேன், அது ஏங்கலை. நீங்கள் அது கொஞ்சம் அறிவு கொஞ்சம் தான் சொன்னீங்க, பரிவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அறிவுக்கான அர்த்தம் தான். நீங்கள் அதுக்குள்ள முன்னிக்கு போனீங்கன்னா, ஏன் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே இருக்குதுன்ற ஒரு அறிவு நமக்கு ஏற்படும். இந்த மாதிரியான அறிவை பெறத்துக்கு தான் இந்த தேகம் வந்துருக்குது தவிர்த்து, இங்கே நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்து இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி ஒரு பெட்டை கட்டாய் மூட்டுனா ராக்கெட் விட்டு போகிறதுக்கெல்லாம் நம்ம யாரும் இங்கே வரல. அப்படி நீங்கள் வந்துன்னு பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லாமே சரியாக இருந்திருக்கணும். நம்ம யாரை பார்த்து யாரும் பயப்படுத்தாரு. சும்மா சார், அறிவுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அறிவுக்கான அர்த்தம்னா அரவணைப்பு. சும்மா அதானே அறிவுனா, அத்தவன் யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழணும், உண்மையா இல்லையா? அதானே அறிவு நான் கேட்குறேன். அறிவுன்னா அது அன்பு தான், அன்பு தான், அன்பு அன்பு தான் அறிவு. இது என்ன சந்தேகம்? இப்போ அன்பு கூடினால் அறிவு இருக்கும். இப்போ அன்பு அறிவு ஒன்றுனா, இப்போ நான் சொன்னேன் அறிவு இருக்கிற அறிவகர் எப்படி இருப்பான்? சிறந்தனா இருப்பான், எல்லாருக்கும் விருப்பனா இருக்க மாட்டானா? அப்படி இருக்கிறாங்களா எல்லாரும் இங்கே? சும்மா நான் கேட்குறேன் இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள் செய்து கொடுத்த பொருள் தான் இது எல்லாமே. அது கொடுத்துருக்கிறீங்க, அங்கே எப்படி இருக்குது எல்லாமே? எல்லாமே அதே சூழலில் தானே போயிட்டு இருக்குது. எந்த சூழலும் நீங்கள் மாறல இல்லையா? மாற்றம் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? கொடுக்கப்பட்ட பொருள் நான் சரியாக பயன்படுத்தலன்றது வேணா எடுத்துக்கலாம். அதுதான் அதுதான் உண்மை. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட பொருளை சரியாக பயன்படுத்தலை, நான் சரியாக பயன்படுத்தினாத்தே. அதே எனக்குள்ளே கொடுத்த அப்போ அந்த செயலை வந்து நான் சரியாக பயன்படுத்திருக்கிறேன். அதே சரியாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் அந்த மாற்றத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரற்ற உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஜட பொருளோ அசையும் பொருளோ அசையாத பொருளோ எதுவாக இருந்தாலும் அதன் மேலே அன்பு கொண்டு தயவு கொண்டு தாயம் இருக்கணும். அந்த அன்பு இருக்கிறது நம்ம எந்த குறையிலையும் போகும். இந்த மைக்கில் பேசுகிறீங்க, இந்த மைக் உங்களுக்கு உதவி பண்ணுறது, நீங்கள் சேரில் உட்காந்துக்கிறீங்க, இதை உங்களுக்கு உதவி பண்ணுறது, நீங்கள் ஆட ஆட போட்டுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு உதவி தானே பண்ணுது. இதுக்கு மேலே அன்பு இருக்குது நம்ம என்ன குறைஞ்சி போகிறோம்னு நான் கேட்குறேன். நான் சும்மா சொல்கிறேன், அன்பு இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம், சந்தோஷம் எங்கேயும் தேடுறோம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே உனக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துது.
உங்கள் அருளை வெளிப்படுத்துது. அந்த மைக்கு உனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குது. அந்த மைக்காக உருவாயிருக்குது. அது அதில் ஒரு செல் கட்டமைப்பு இருக்குது. அது நீ யாரை உருவாக்கினா கூட இப்போ உனக்கு பயன்பாடாது இல்லையா? நீ அது மாதிரி அன்பாக இருக்கல எனக்கு நம்ம குறைஞ்சி போகிறோம். நல்லது தானே? நல்ல விஷயத்தை சேர்த்து நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒன்று என் பழக்கத்தில் அது வரவே இல்லை. அதனால கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் பழக்கத்தில் இதெல்லாம் வரதுக்கான சூழல் உருவாகும். அதுக்கு நம்ம இந்த எல்லாருமே அன்பாக இருக்கும் போது, இப்போ நான் சொன்ன உயிர் மேலே அன்புன்னு சொன்னேன், அந்த உயிரோட அன்பு தான் இவ்வளோ ட்ரான்ஸ் ஆகிடுது. உயிர் மேலே அன்பாக இருந்தால் நான் மனிதன் மேலே அன்பானேன், எல்லா பொருளுமேலே இப்போ அன்பு என்கிட்ட வெளிப்படுது. இப்போ எல்லா பொருளுமே எனக்குள்ளே சிவமாக தெரியுது, எல்லா பொருளுமே நானாக தெரியுது. இந்த அறிவு பெறத்து தான் நம்ம சிவம் அப்படின்றீங்க இல்லையா? சிவம்னா நம்ம அந்த படத்துல பாக்குற மாதிரி அந்த இது சொல்றீங்களா? இல்ல இல்லையா? அது எனக்கு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. சிவம்னா இப்ப சிவம்ன்றது வந்து பார்த்தா சிவன்றது அன்பு தான், அன்பின் வெளிப்பாடுதான் சிவம். சிவன்றது ஜீவன் சொல்லுவாங்க, காற்று சரிங்களா? இப்ப காற்று அனாதியா இருக்குது, இப்ப அதையும் அது குறிக்கும். இங்க எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான், அன்பு ஒன்று தான் மூலப்பொருள். அந்த அன்பு கருணையும் இறைவனுன்றது ஒன்று தான். இப்போ நம்ம இறைவன்றது சரி, அன்புன்றது சரி, கருணன்றது சரி, அறிவுன்றது சரி, இது எல்லாமே ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருள்னு புரிஞ்சுக்கிற தகுதி வரணும்னா நம்ம இந்த செயலோட ஒன்றி போகும்போது இந்த அறிவு வரும். ஏன்னா நான் இப்போ எனக்கு அந்த அறிவு வருது, படிக்கவே தெரியாத எனக்கு இந்த இது படிக்கவே தெரியாமல் எனக்கு வர்றது பேர் அறிவா? நீங்கள் இந்த ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு நான் நான் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறது பேர் அறிவா? அப்படி நம்ம ஏட்டுக்கல்வியை படித்து சரியாக இருந்தால் நம்ம வெளியே போய் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. வெளியே சூழல் சிவமாக இருந்திருக்கணும், உண்மைதானே? வெளியே இப்போ கூட வரும்போது பார்க்குறேன் ஒருத்தர் குடிச்சு நான் ரோட்டில் வந்து கிடக்குது, யாருன்னு தெரியல. ஒரு வயசு இப்போ அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாரும் கடந்து தான் போகிறோம். நம்ம யாருமே எதுவுமே பண்ணலையே. அந்த சூழல் உருவாக்குனது காரணம் இங்கே இருக்கிற மனிதன் தான். இப்போ அவரை பார்த்து யார் எடுத்து போகாமல் நம்ம தான் போய் வந்துட்டுருக்கிறோம். அவனும் ஆனால் இந்த இந்த ஒரு அன்பு கூட நம்மகிட்ட இல்லாத போயிடுச்சே. இப்படி நம்ம இல்லாமல் போனால் கூட நம்ம விழுந்து யாரும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்மளை பற்றி அறியறதுக்கோசம் அந்த இடத்துல நம்ம அழிஞ்சு போயிட்டுருக்கிறோம். காரணம் நம்மகிட்ட சரியான அந்த அறிவு தெளிவில்லை. அறிவுன்றது அன்பு இல்லை நம்ம யாருக்கிட்டையும், அந்த கருணை இல்லை. அந்த கருணை வெளிப்பட்டுருந்ததுனா இங்கே பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி இப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே நாங்கள் உணவு கொடுக்க போகிறோம். அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு காட்டில் ஒரு இடத்த க்ளீன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பத்தை அங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியும் இல்லை, ஒரே டைம் தண்ணி வருமா? கரண்ட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, கூட கூட கிடையாது. இங்கே அவங்க தான் கூட போட்டுக்கணுமா? அப்படி எடுத்து அந்த விட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் எப்படி அதை விட்டுட்டு போகிறீங்க? இப்போ அதை வந்து விட்டது யார்? அந்த இடத்துக்கிற ஒரு தலைவர் ஒரு பெரிய ஆள் தான் விட்டுருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி படித்தவங்க தான், எல்லோரும் அறிவு உள்ளவங்க தான். நம்ம இந்த மாதிரி எடுத்து நாங்கள் விட்டோமே, அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை வாழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. இப்போ அறிவுடைய செய்கிற செயலாது நான் சரியாம நான் கேட்குறேன். சும்மா இங்கே படித்தவங்க தான் எல்லோரும் இருக்கிறீங்க, நீ படிப்பு தான் அறிவுன்னு சொல்கிறீங்க. இப்போ படித்தவன் செய்யக்கூடிய செயல் இங்கே படித்தவன் தானே நம்ம அந்த சூழலே போயிட்டுருக்குறோம். இப்போ இவங்க செய்வாங்களா? அப்போ என்ன காரணம்? இவங்ககிட்ட அன்பு இல்லை. நான் சொன்னால் அப்போ அறிவு அங்கே தான் வரும். இல்லையா? இப்போ இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயரக்கூடிய நபர்கள் அதிகம், புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் இங்கே, சரிங்களா? இப்படி தான் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொருத்தன் புலம்பெயர்ந்து போயிட்டு இருக்கிறான். இப்போ அவங்களுக்கு வந்து அவர் ஒரு நிலப்பகுதியை கையகப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே? ஒரு அதை இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே போய் அவங்க விட முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே ஒரு வாழ்வாதாரம் நடந்துட்டு அங்கே ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்குது. அங்கே அந்த அந்த இடத்திற்கான மக்கள் தொகை கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்களே கொண்டு போய் விட முடியாது இல்லையா? அப்போ இவங்களுக்கு தனிச்சு ஒரு இடம் கொடுத்தா ஆகணும். அப்போ அது நல்ல விஷயம் தானே? அது நல்ல விஷயம். வெறும் இடம் மட்டும் கொடுத்தா நல்ல விஷயம் கிடையாது இல்லையா? இப்போ ஒரு நீங்கள் வாழ்கிற, நீ எப்படி வாழும் உங்களுக்கு தெரியும். இதுதான் விஷயம். இது இதே ஒரு குடும்பத்துலேருந்து நான் விடுற வெறும் இடம் கொடுத்தா எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரிய தேவையில்ல. அவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒன்றும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியராக இல்லை, இல்லை ஒரு வண்டி கிண்டி ஏதோ ஒரு அவன் அன்றாட கூலியே ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தான் அவன் பிழைக்கணும். ஒரு காட்டில் போயிட்டு ஏதோ ஒரு மரத்தை செரிய விட்டியோ ஒரு பள்ளம் தோண்டியோ பிழைக்கக்கூடிய ஆள். அவனை கூட்டு போய்ட்டு வெறும் நீங்கள் அதெல்லாம் அவன் வாழ்வாதாரத்தை விட்டு வேறு இடத்துல நீங்கள் கூட்டு போய் விட்டுட்டிங்கன்னா அவன் அந்த இடத்துல அந்த கட்டமைப்பு எப்படி உருவாக்கி வாழ முடியும்? அது வாரத்துக்கு எவ்வளோ லேட் ஆகும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உன் குழந்தைய விட்டால் ஒரு நாள் அங்கே தங்குமா? இப்போ நாங்கள் போய் நாங்கள் மளிகை பொருள் உணவெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிற்க முடியல, சரியான வெயில் அடிக்குது, எங்களால் அதை தாங்க முடியல. ஃபோன்லாம் டெட் ஆகிடுச்சு, அந்த அவ்வளோ ஹீட்டு. இப்போ இந்த அளவுக்கு ஹீட் அங்கே எப்படி அங்கே வாழ முடியும்? அவங்க என்ன சொன்னால், ஐயா இப்போயே அது பரவாயில்ல, நைட்டில் தான் வந்து அளவுக்கு மீறி ஹீட்டு வெளியே வருதுயா பூமி விட்டு. ஏன்னா அது காடு பகுதி, காடு பகுதி ஃபுல்லாக செம்மண் பகுதி, அந்த ஹீட்டு வருது, எங்களால் எடுத்து இருக்க முடியலன்னு. இப்போ நான் என்ன சொன்னால், சக மனிதன் அந்த மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கூட ஒரு மனிதனால் புரிஞ்சிக்க முடியாத நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம சரியாக வாழ்ந்தானே அர்த்தம், நம்ம அறிவோடு வாழ்ந்தானே அர்த்தம். இதில் என்ன நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம இதுக்கு நம்ம என்ன வேணால் பேசலாம், ஆனால் இது ஃபேக்ட்ன்றது இதுதான். நம்ம இது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இங்கே எல்லாருக்குமே எல்லாமே இருக்குதுயா, நிறைய விஷயம் இங்கே காசுலேருந்து உணவுப் பொருள்லேருந்து இடத்துல எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒருத்தர் கிட்ட மாட்டிகிட்ருக்கு. என்ன காரணம்? அவங்ககிட்ட நான் சொன்ன உண்மை தான், அன்பு தானே இல்லை அர்த்தம். அப்போ அவங்ககிட்ட சரியான அறிவு அன்பு இருந்ததுன்னா எல்லோரும் சகமாக பார்க்கணும்னா இவ்வளோ சொத்து எனக்கு தேவைன்னு நினச்சிருப்பான் இல்லையா? கொடுக்கணும் அந்த பண்பு இல்லாத போச்சு. அந்த பண்பு இருந்தால் பண்பு தான் பண்ணுறீங்க, அது தான் அறிவு நான். ஏன்னா இதில் சந்தேகம் வேண்டாம், ஏன்னா அன்புடையவன் அறிவுடையவன் தான் இருப்போம். அதில் இருந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அந்த அறிவு இருந்துச்சுன்னா இங்கே நம்ம எல்லாருமே ரொம்ப சுகுச்சமாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு நம்ம எல்லாருமே முதல்ல யாருன்னு பாருங்கள். நம்ம தான் இந்த ஸ்பேஸே, இந்த அண்டத்தின் தலைவனே நம்ம தான். நமக்கு யாருக்கும் தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கு ஜடத்துக்கு உயிர் இல்லை, எனக்கு உயிர் இருக்குது நீங்களே. அப்போ இருக்கு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இருக்குன்னு சொல்கிற விஷயந்தான் இது அனைத்துமாவே இருக்குது. அது இப்போ இது இதுவாக தான் இருக்குது. இப்போ எனக்கு உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். இது நீங்கள் தேவ உணர்வு, நீங்கள் எல்லோரும் வந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் இந்த சிற்றின்பத்தையே சந்தோஷம் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த செயலை செஞ்சு பாருங்கள், பிற உயிர் மேலே அன்பாருங்க. இதுக்கு பெரிய காசோ பெரிய பணமோ தேவையில்லை.
எந்த சேலை செய்யணும் ரொம்ப அர்ப்பணிப்போட செய்யுங்க. 10 ரூபாய் கொடுத்தாலும் அதை மொத்த அன்போடு கொடு, அது போதுமானது. அதே நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, இப்போ அர்ப்பணிப்போட செய்யணும்னு சொல்கிறீங்க, காசு பணம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு அன்றாடம் தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர், நான் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படி அப்போ நபர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் எழுது நான் வந்து நாளைக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமா, இல்லை வீட்டு வாடகை கட்டணுமா, புத்தகத்துக்கான செலவை செய்யணுமா இப்படின்னு அவர் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட கூட வழி இல்லாத நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க நீங்கள் சொல்கிற அர்ப்பணிப்பு இவங்க எப்படி கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன அர்ப்பணிப்பு அவங்களும் கொடுக்க முடியும், ஏன்னா அந்த 2 இட்லி வாங்கி சாப்பிட முடியாது. என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் சொன்ன அன்பு கருணை மேம்பட்டு இருந்ததுன்னா, நான் சொன்ன செல்வம் எல்லாத்தையும் சதறி போயிருக்கு, எல்லாம் வச்சுனாங்க அவங்களும் நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த சூழல் நேரம் மாறிடுவோம். இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது சூழலே இருந்திருக்காது. ஆனால் சூழல் உருவாயிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி ஏன்னா அந்த அன்பு இல்லாதனால ஆளாளுக்கு எல்லாரும் எடுத்து வச்சுட்டாங்க, சூழல் உருவாயிடுச்சு. இப்போ அந்த சூழல் மாறணும்னா நம்ம இந்த செயலை கொஞ்சம் டீப்பாக செய்யணும். இப்போ அந்த அவங்க முடியாதவங்க அவங்க இருக்கலாம், தவறில்லை, நம்ம அவங்களை எதுவுமே சொல்ல முடியாது. முடியல, நீங்கள் என்ன மாற்றிக்கிறீங்க? இப்போ முடியலன்னு ஒரு கண்டிட்டு இருக்கல, எவ்வளோ பர்சன்ட் அந்த மாதிரி இல்லை, இப்போ 100%, 25% அந்த மாதிரி, மீது 75% நல்லா இருக்கீங்களே, நீங்கள் அந்த மாற்றம் தந்தீங்கன்னா மொத்த காசு அங்கே போகும்ல, அவங்களும் அந்த மாற்றத்தில் வருவாங்கல்ல, இப்போ அது ஒன்றும் பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும் அது. சரிங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயம். அதை ஒரு 4 வகையாக சொல்லியிருக்காரு அவர், உடலால் மனதால் வாக்கால் திரவியத்தால் செல்வத்தால். சரிங்களா, சொல்லப்பட்ட கருத்து ஏன் இன்றைக்கி வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி சன்மார்க்க சங்கங்கள் அதிகமாக இருக்குது, வள்ளலார் வழியை பின்பற்றக்கூடிய நபர் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வள்ளல் பெருமான தெரியாத இடமோ பகுதியோ கிடையாதுன்னு சொல்லலாம், அதாவது உலக அளவில் நான் சொல்கிறேன் நான். ஆமாம், இப்போ நானே இப்போ தான் அவர் பற்றி பார்த்துட்ருக்கிறேன். உலக அளவில் அவர் பார்க்கும்போது இன்றைக்கி வள்ளல் பெருமானுடைய வெளிப்பாடுகள் அதிகமாக இருக்குது. இவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில், அதாவது இந்த உலகத்தில், இவ்வளோ அன்பர்கள் இந்த உலகத்தில், நீங்கள் சொன்ன விஷயம் ஏன் வெளியே போகாமல் இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? இப்போது ஒரே விஷயம் தான் ஐயா, இப்போது ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு, சன்மார்க்கம் அப்படின்றது கருணை மார்க்கம் தான் அது. ஏன்னா இங்கே ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கெல்லாம் சொன்னேன், அன்பு கருணை ஒன்றாயிடுச்சுன்னா அறிவு வந்துடும், அறிவு வந்துச்சுன்னா இங்கே எல்லாமே மாற்றம் அடைஞ்சிரும் தான் உண்மை. ஆனால் அதை நம்ம எல்லோரும் என்னென்னா, நம்ம ஒரு சபை கட்டுறோம், சபை கட்டிட்டு நம்ம உணவு போடுறோம், தவறில்லை, சிறந்த செயல் தான். ஆனால் அந்த செயலை செய்யும்போது நம்ம என்னென்னா, அவர் சொன்ன அந்த கொள்கைக்குள்ளே அந்த இறைத்தன்மைன்றது 100% இருக்குதுன்றது நீங்கள் யாரும் இன்னும் புலப்பட்டு எடுத்துக்கலத்த எடுத்திருந்தாங்கன்னா அந்த செயலோட வலிமை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும். அதை ஒன்றே செயலை நம்ம செஞ்சுட்டு போனோமோ, இப்போ ஐயா எழுதுன பாடல்கள்லாம் நம்ம எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், அதே போல் உணவும் நம்ம போடுறோம். ஆனால் அந்த ஜீவராசியோட ஒன்றி போகிறதுல கொஞ்சம் சின்ன ஒரு வேற்றுமை இருக்குது. ஏன்னா நம்ம மனிதநேயன்றதில் வந்து பார்த்திங்கன்னா பேரறிவை பெற முடியாது, ஆன்மநேயத்தில் பேரறிவை பெறலாம். இப்போ அந்த ஆன்மநேயம் தான் இப்போ பாருங்கள் நமக்கு உதவி பண்ணுறது ரீசனாக பார்த்திங்கன்னா ஜீவராசி தான், இதுதான் உண்மை. மனிதன் மனிதனுக்கு உதவி பண்ணலைங்க, அவன் குடும்பத்தை அவன் வாழ்க்கையும் வாழ்கிறான். ஆனால் ஜீவராசி மட்டும்தான் அதுக்கான வாழ்க்கையும் வாழ்ந்து நமக்கான தேவையும் கொடுக்குது. ஒரு விஷயம் புரியும், அப்போ அப்படி கொடுக்குறவங்ககிட்ட நீ ஒன்றி போகும்போது அது ஏற்கனவே ஜீவராசியெல்லாம் ஜீவகாரணியமே பண்ணுது, அதுக்கு பேர் அந்த ஜீவராசினே வச்சான். சும்மா சொல்ல, அதெல்லாமே கருணையோடு இருக்குது. இப்போ கருணையோடு இருக்கிற ஒரு பொருளோடு நீங்கள் டைய பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ பெருமாள் நான் சொன்னார் இல்லையா, மரணம் இல்லாத பெருவாள் வாழலாம் நம்ம எல்லாரும், மோச்ச வீட்டின் தெருவுகள் நான் ஜீவகாரணியம், இவ்வளவும் வார்த்தையாக வருது, ஊன்றித்தரமாக ஊன்றி சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஜீவராசியில் ஒன்றி போகல, எல்லாரும் கொஞ்சம் ஒன்றி போயிருந்தால் பெரிய மாற்றம் வந்துடும். இன்றைக்கி அதுக்கான சூழல் உருவாது. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இப்போ புதுசாக வந்து எல்லாருமே உன்ன சன்மார்க்கத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஜீவகாரத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அந்த செயல் இன்னும் ஊன்றி போகல. இது நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த செயலை செஞ்சு இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ அனுபவம் வந்து கிடைக்குமான்னு எனக்கே தெரியல, ஆனால் செஞ்சு அது கிடச்சிருக்குது. இப்போ என்னால் கூட வெளியே போகலாம், மேபி இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த செயலை செயல்னால இப்போ எனக்கு ஏற்படுற அனுபவத்தினால இது செயல் வெளியே போகிறதுக்கும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. இப்போ நாங்கள் கருணிக்கே ஒரு கிளாஸ் தரங்களான்னு ஒரு ஐடியா இருக்குது, கருணியே போயிட்டுருக்கிறது ஒரு கிளாஸ் தரணும்னு ஒரு எண்ணமும் போயிட்டுருக்கு. இப்போது எனக்கு புரியல, இது கருணையே எப்படி நீங்கள் போயிட்டுருப்பீங்க? கருணைன்றது பொதுவாக ஒரு மனிதனுக்குள்ளேயே ஒரு உயிர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒன்று தானே, அதே எப்படி நீங்கள் போயிட்டுருப்பீங்க? அதான் இப்போ அது இருக்குது, வெளிப்படலையே, வெளிப்பட்டிருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்குது இருக்குதுன்றீங்க. சரி, இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கிற மாதிரி இல்லையே, இல்லைன்னு நீங்களும் சொல்கிறீங்க, இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அது எப்படி வெளிப்படுத்துனா, இப்போ இப்போ நான் இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன், நீங்கள் எல்லாமே உங்கள் சைடில் விஷயத்தெல்லாம் சரி சரின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வெளியே போகணும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, முருகன் தெரியுது, அது எப்படி சரின்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. சரி, இப்போ சரி, இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் வரும்னா, இப்போ நான் செயலை செஞ்சுருக்கிறேன், ஒரு பெரிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுட்டு வந்துருக்கிறோம். இப்போ இப்போ எல்லாமே இங்கே கிளாஸாக இருக்குது, படிப்பு எஜுகேஷன் கிளாஸாக இருக்குது, உடம்பு வளர்க்குறது கிளாஸாக இருக்குது, ஆன்மீக பயிற்சி கொடுக்குறது கிளாஸாக இருக்குது. ஏன் கருணையை போயிட்டு இருக்க கிளாஸ் இல்லாத ஒரு இருக்கிற பொருள் அறியாமக்கிறீங்க இல்லையா, அந்த அறிவை தெரியக்கூடிய சூழல் எங்கள் இயற்கை கொடுத்துருக்குது. நார்மலாக இருந்த பர்சன் இவ்வளோ தன்மை வந்துருக்குது, இப்போ நம்ம ஏன் கிளாஸ் எடுக்கக்கூடாது, இதை ஏன் பயிற்சியாக கொடுக்கக்கூடாது? ஏன்னா அதை கொடுத்தாலாவது நம்ம ஆளுக்கு மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ விசேஷமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அதிகம், முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு வந்து அன்பு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எப்படியாப்பட்ட குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தை மேக்ஸிமம் ஒரு 7-8 வயசு குழந்தைங்க, அவங்க கொஞ்சம் அறிவு மெச்சூர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். பிறகு கொடுக்குறது எல்லா குழந்தைங்களுமே பிடிக்கும். எப்படி சொன்னீங்களே, நீங்கள் அன்பு இல்லையா, எல்லாருக்கும் நாங்கள் அன்பு எடுத்தாக்குன்னு நீங்கள் சொன்ன அந்த அன்பும் கருணையும் குழந்தையில் இருக்குது, அது வளர 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 இல்லாமல் போயிடுது. காரணம்,
இங்கே இந்த சோசியல் சூழல் அந்த மாதிரி இருக்குது, உலகியல் ஆமாம் உலகளோட மாற்றத்தினால நீங்கள் அந்த மாதிரி போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் குழந்தையில நான் அதை சொல்லி கொடுத்துட்டேன்னா குழந்தையில நம்ம அந்த அந்த பயிற்சின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா அது உண்மையிலேயே அப்போ தான் அதுக்கு தெரியாமல் இருக்குன்னு அது இருக்கும். அதிலேயே நம்ம ஈஸியாக நம்ம அதை இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது அது பெருசாக பெரிய மாற்றத்துக்குள்ளாகும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வரும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏன் இந்த மாற்றம் இன்னும் வரல எல்லாரும் அந்த தன்மையில் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட அந்த மாற்றத்தை நம்ம சேர்த்துட்டோன்னா அவங்க வாழ்ந்து அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வரும்போது உண்மையாக நான் சொன்ன அறிவு அவங்ககிட்ட இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே அன்போடே இருப்பாங்க. அப்போ இங்கே பெரிய மாற்றம் 100% நடக்கும். இப்போ அதுக்கான பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இப்போ 70-80 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. எப்படி நண்பர்களா எல்லாமே நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் புதுசு புதுசாக வந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பயணத்துக்கு போகும்போது நம்ம கூட வருவாங்க பயணத்துக்கு அவங்க, ப்ளஸ் நம்ம வெளியே நம்ம வீடியோ பார்க்குறவங்க மக்கள் எல்லாருமே வந்து இப்போ சேர்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறோம், எல்லாரும் கடினத்தில் இருக்கிறோம், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அது இருக்கணும், அது போகணும்னா இங்கே ஒரே ஒரு வழி அன்பு தான். இங்கே ஒரே விஷயம், யார் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சூழலை யாராவது நிவர்த்தி பண்ணால் அவருக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நிவர்த்தி இங்கே எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, நிவர்த்தி தேவையாக இருக்கிறாங்க, நிவர்த்தி பண்ணுறவங்களும் சூழ்நிலை அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, அதை எப்படி செஞ்சணும்னு தெரில, இவங்களை எப்படி அதை அணுகணும்னு தெரில. இப்போ அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த கருணையை பற்றி நம்ம சொல்கிற இருக்கப்பட்டவங்க தெரிய வச்சுனா இல்லாதவங்க அவங்க கொடுப்பான், இல்லாதவங்க இருக்கப்பட்ட ரெண்டு பேரும் நான் ஜீவகாரத்தை சொல்லி கொடுத்தனா ரெண்டு பேரும் ஒரே நிலைக்கோட்டில் போய் நிற்பான். எல்லாரும் கருணையை செய்கிறதுக்கோசம் செய்யும் போது நான் சொன்ன அந்த பேரறிவு எல்லாருமே இங்கே பெறலாம். ஏன்னா வளர்றதா சொல்லிட்டு போகிறேன், நம்ம எல்லோரும் மரணம் இல்லாத பெருவாழ் வாழணும். ஏன்னா எல்லாமே இங்கே பழக்க தோஷம் தான். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, பழக்க தோஷம் படுமோசம், அதை தவறு சொல்ல முடியும். ஏன்னா எது பழக்கமாக வருதோ அதுதான் நம்மகிட்ட ரொம்ப ஊறி நிற்கும், அது அவசியத்தில் போகாது. எல்லாத்தையும் மாற்றது கஷ்டம், ஆனால் ஒரு விஷயம் மாற்றம், நீ கருணையாக இருந்தால் அன்பாக இருந்தால் அது கட்டாயம் வரும். ஏன்னா இதுக்கு நாங்களாம் ஒரு முன் உதாரணம். இப்போ எங்கள் கூட இருந்த நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மாமிசி தான் எங்களோட பழக்கமாக இருந்தது. இன்றைக்கி இந்த 7 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கில் விளையிற காய்கறியோட சாப்பிடாமல் இருக்கிறேன் நான். இப்போ இவ்வளோ மாற்றத்தை எனக்கு எது கொடுத்தீங்க சொன்னால் அது இப்போ தான் சொன்னது, நான் அன்புன்னு சொன்னேன் இல்லையா, அன்புக்கு அந்த அறிவுன்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ அதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் சொல்லலாம் சும்மா பேச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஓடுது ஓடி ஆடுது, அதுக்கு வலி இருக்குது கத்துது, கரெக்டாக வெட்டும் போது கதை கதறதுன்னு வச்சிங்கன்னா ஒரு கோழியை வெட்டிட்டு போட்டிங்கன்னா தலை ஒரு பக்கம் துடிக்குது, உடல் ஒரு பக்கம் துடிக்குது, கீழே வழியில் காய்கறினும் போது அது வெறும் காய்கறி தானே, அது வெறும் காய்கறின்னா அது நீங்கள் வெட்டினாலும் ஒன்று சொல்ல போகிறதில்ல கதற போகிறதில்ல, அது உள்ளாமல் என்ன தப்பு இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ நான் சொன்னேன் ஒரு அறிவுன்னு சொன்னேன் அன்புன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் செஞ்ச அனுபவத்தை நான் இப்போ நான் சொல்லி நிற்கிறேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும், நான் உங்களை சொல்ல நான் என்ன சொல்லி நிற்கிறேன். இப்போ அதே போல் அந்த அந்த அறிவு கொஞ்சம் அதிகமாக மேம்பட்டுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் எப்படி ஒரு செதை உயிருள்ள பொருள் துடிக்கும் அது வலிக்கும்னு சொல்கிறீங்களோ, இப்போ நான் சொன்னேன் இந்த ஜட பொருள் உயிருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ சொல்லிட்டேன் அப்போ அதை செயலாக்கத்தை எனக்கு கொண்டு வரதுக்கு சூழல் எனக்கு கொடுத்துருக்குது, நான் வெறும் வாய்ப்பத்தை மட்டும் சொல்ல. இப்போ அந்த செடியை நான் கொடுக்குறேன், அது மரணிக்குது, அந்த மரணத்தை அது ஏற்றுக்க மாட்டேது, அது எனக்கு தெரியுது. இப்போ எனக்கு அந்த தகுதி தான், நான் ஒரு ஆள் அந்த சூழலை நான் ஏற்படுத்திக்கிறேன், அது என்னோட எனக்கு அதிகமான எண்ணத்தில் அது மீதி பேர் அது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த தன்மை வரும்போது மாறுவாங்க கட்டாயம். இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றுத்தையும் கடக்கக்கூடிய சூழலை கொடுக்குது இது. இப்போ அது வரைக்கும் மக்கள் மற்ற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த புடுன காய்கறிகளாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு ஒரு குற்ற உணவு தானே இருக்கும், அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குற்ற செயல மாதிரி தானே போயிடும். இது குற்ற செயலை போகாது, என்னன்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் இப்போ அறிவுன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ என்னோட அறிவு கொஞ்சம் மேம்பட்டுருக்குது, அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு அது ஆமாம் நீ மாமி சாப்பிடும்போது சரி நான் அக்செப்ட் பண்ணிச்சேன் சும்மா சொல்கிறேன், அன்றைக்கி அதையே கரெக்டாக தான் பண்ணணும்னு சொன்னேன், இன்றைக்கி இது ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த அறிவு ஒன்று அதுக்கான சூழலில் வந்துருக்குறாங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு அந்த மாற்றம் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது விடணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு மேம்படுது உங்களை அன்பு கூடுச்சுன்னா எல்லாத்தையும் நிறுத்தக்கூடிய தன்மை வரும். இப்போ எல்லாத்தையும் நான் தொட்டு ரொம்ப அன்பு அரவணிப்பேன் எல்லா பொருளையும் ஜட பொருளும், ஏன்னா நான் அதை அரவணிக்கும் போது அதை என்ன அரவணிக்கிறது எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் அரவணி உங்களுக்கு தெரியாத நீங்கள் அரவணிக்க முடியல, ஆனால் தெரிஞ்சு வச்சு சொல்லி தான் ஆகணும், நம்ம தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கக்கூடாதுல. இப்போ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம், இப்போ வல்லார் எல்லா வழியிலையும் வந்தவர் தான், பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் எல்லாத்துலேயும் வந்தவர் தான், ஏன் இறுதியில் கருணை மட்டும் போதிக்கிறாரு. இங்கே என்ன விஷயம், எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் அதில் பெரிய மாற்றத்தை அடைய முடியாது. அதனால் நீங்கள் பெரிய மாற்றம் எதுவும் அதை நீ அடையணுன்றதுனா அவர் இறுதியில் சொன்னதை நம்மளுக்கு முதல் பாடமாக கொடுத்துட்டு போகிறாரு, நம்ம அதை முதல் பாடமாகவே எடுக்கணும். இப்போ நான் பொதுவாக கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீ சொன்னீங்க இல்லையா, வல்லார் வந்து பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் எல்லாத்துலேயும் வந்தவர் தான், வந்து இறுதியாக வந்து அவர் கருணைன்ற ஒரு பேர் பேரறிவை கையில் எடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ மக்களும் அதை தான் அந்த கோட்பாடு தான் கொள்றாங்க, நானும் பக்தியில் இருக்கிறேன் யோகத்துக்கு போகிறேன் நான் பொறுமையாக வளரல மாதிரி கருணைக்கு வரேன்றாங்க. இது நம்ம எந்த வகையில் தவறும் சொல்ல முடியும், இல்லை இந்த மாதிரி போனால் லேட்டாக ஒன்று சொல்ல முடியும் ஒன்று புரியல எனக்கு. இப்போ என்ன இப்போ நான் சொன்ன பழக்க தோசை ஒன்று சொன்னேன் இல்லையா, ஆமாம் அடிக்கடி சொல்லி இந்த பழக்க தோசை பழக்கம் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு பழக்கம் பண்ணுறீங்க, அந்த பழக்கத்தோடு மீள முடியாது, அதனால தான் அந்த பழக்கம் பண்ணாதீங்கிற ஒரு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பழக்கம் பண்ணுறீங்க, இப்போ நான் பக்தி பழக்கம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பக்தி நீ விடணும், நீ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம விடுவோமா நம்மளோட கோல் நம்மளோட தன்மை அந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஏற்கனவே அறிவு எது வருதோ அது ரொம்ப நாள் அவன் விடுது இல்லையா. இப்போ பக்தி தான் என்னை வந்து ஒரு காலை பொழுது நான் எழுந்துக்கிறேன்னு வச்சிங்களேன், எழுந்த ஒன்றும் விநாயகா போற்றி இல்லை அல்லா இல்லை ஜீசஸ் ஏதோ ஒரு என்னோட எனக்கு பிடித்த அந்த கடவுளுடைய பேரை சொல்லி நான் ஒரு நாமத்தை உச்சரித்து தான் வந்து நான் வந்து என்னுடைய பணியை தொடங்குறேன். இந்த பக்தி பரவாயில்லையா, இது வந்து இது எப்படின்னா இது வாய் வார்த்தையாக இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போகிறது நம்ம நிறைய ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் நான் நிறைய ஆராதனை பண்ணுறேன் ஆனால் அதையாகவே செயலாக செய்து சுற்றுறேன், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது.
இங்கே இருந்துங்கண்ணா விநாயகம் சொல்லலாம், இது எல்லாமே ஒரு ஒரு மந்திர சொற்கள் தான், இதெல்லாமே சொல்லு, இந்த சொல்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை வரப்படாது. நீங்கள் இதை தான் நான் செயலாகவே செய்வேன், நான் இதையே நான் பண்ணுவேன், நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன், நான் விரதம் இருப்பேன், நான் அதை பண்ணுவேன், நீங்கள் அப்படி ஊன்றி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிக்கும். இங்கே எல்லா பொருளுக்குள்ளேயும் நான் எதை சொன்னேன், இப்போ எல்லா பொருளுக்கும் உயிர் உணர்வு இருக்குது நான் சொன்னேன், சும்மா நான் சொன்னேன் இல்லையா, அது உயிருக்கு தான் ஜட பொருள் உயிருதான்னு கேட்டேன். இங்கே எல்லா பொருளுமே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள பொருள் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா பக்தி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிலைக்கும் அந்த பொருளுக்கும் பெரிய ஆற்றல் உண்டு. அது என்ன பண்ண உன்னை கையகப்படுத்தும், ஏன்னா நீ இப்போ நீ தான் போற்றி பேசுகிறேன், நீ தான் பால் ஊற்றுற, நீ தான் அது அபிஷேகம் பண்ணுற, நீ தான் மாலை போகிற, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணும்போது என்னன்னா அந்த சிலைக்கும் அந்த தன்மை உண்டு, இங்கே உங்களுக்கு அது தெரிய மாட்டேது யாருக்குமே. இங்கே எந்த பொருள்கிட்ட போனாலும் ஒரு பொருள் ரொம்ப ஒன்றி தான் அந்த பொருள் ஒன்று பிடிச்சி வைக்கும். நம்ம எல்லாம் நினைக்கிற ஒரு ட்ரெஸ் கூட பாருங்க, நீங்கள் வீட்டில் ஒரு ஆடை இருக்குது, அந்த ஆடையை நீங்கள் அணையிறீங்க, எப்பவுமே ஒரே சட்டையை போடுவீங்க. நீங்கள் எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க, மோஸ்ட்லி அது ஏன்னு கேட்டால் உனக்கும் சட்டையை பிடிக்கும், அந்த சட்டைக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்கும். இங்கே இது ஒரு விஷயம் இருக்குது, இதுவும் எனக்கு உணர்வுபூர்வமாக உணர்ந்தாங்க, அப்போ தான் தெரிஞ்சது ஓ எல்லாருமே. ஏன்னா நம்ம நினச்சி நம்ம தான் ஆசைப்படுறோம், நம்ம தான் ஒன்று எடுத்துக்கிறோம், நம்ம தான் மாற்றத்துக்கு வந்துருக்கிறீங்க, எல்லாருமே மாற்றத்துக்கு வந்துருக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு போகிறதுனால எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற அன்பு இருக்குது. ஜட பொருள் உயிர் பொருள் எல்லா பொருளையும் ஒரே கண்டல் தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே மாற்றத்தை வந்துருக்கிறீங்க. அது இப்போ நீ அன்றைக்கி அப்படின்னு தான் நீங்கள் இப்படி வந்துருக்கிறீங்க நீங்கள், அப்போ அவங்க மாற்றத்தில் இருக்கிறாங்க தான் அர்த்தம். அப்போ அவங்க மாற்றத்துக்கு போனால் நீ மாற்றம் கொடுக்கணும் தான் அர்த்தம். அப்போ இன்னும் விடுவாங்கன்னா விட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இங்கே எல்லா செயலுமே. சரிங்க, இப்போ அப்படி சொல்ல போனால் உள்ளே வந்து ஒரு நம்ம ஒரு கடவுளை வழிபடுறோம், அந்த கடவுள் என்ன விடாதது நல்லது தானே? அது விடாது நல்லது தான், அந்த ஒரு தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ நீங்கள் போகிற இடத்துக்கு எவ்வளோ எல்லைன்னு உங்கள் யாருக்கும் கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் கருணியான வழியில் போகிறேன், இப்போ எனக்குள்ளே அறிவு மேம்படுது, எனக்கு உடலில் ஆற்றல் ஏற்படுத்தி நான் நிறைய விஷயத்தை நான் லைவில் பார்க்குறேன், எல்லாமே எனக்குள்ளே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. எனக்கு எந்த ஒரு பொருளும் என்கிட்ட இல்லை. எனக்கு நீங்கள் இறைவன் எதை சொல்கிறீங்க அப்படின்னா, நான் எந்த ஜீவராசியெல்லாம் நான் போய் பார்க்கறாங்களா இறைவன் நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாம் குருன்னு இருக்கணும், எல்லாரையும் நான் குருன்னு சொல்லுவேன். இந்த ஜீவராசி அனைத்துமே இப்படி சொல்லக்கூடிய தகுதி நம்மளுக்கு வருமா அப்படின்னா 100% வரும் செயலை செய்யும் போது. இப்போ நீங்கள் இந்த இது வந்து பழக்கமாக இருக்குது ஆல்ரெடி, நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில் போகிறது நம்ம அதெல்லாம் நம்ம பழக்கமாக அந்த பழக்க தோசத்துலேயே நீங்கள் அப்படிதான் சொல்கிறீங்க, தகுதி உண்மையாக கூட உங்களுக்கு சொல்ல முடியல. எங்கள் அம்மா அப்பா பண்ணாங்க, நான் அதே போல் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன், உணர்ந்து சொல்ல உணர்ந்து சொல்லல, ஏன்னா இந்த உணர்ந்து சொல்லக்கூடிய தகுதி நீங்கள் இல்லை. தாய் தந்தை சாமி சொன்னாங்க கும்பிட்றா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தகுதி தரம் உண்டு. இப்ப இந்த சோபால நம்ம உட்காரத முடியும், படுக்க முடியாது, இது அதோட சூழல். நீ இந்த சோபால உட்காந்து படுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் தப்பு. இப்ப நீங்க அதான் சொல்றீங்க, அந்த வழியில போயிட்டு பெருசா போய் நான் பெரிய தன்மைக்குள்ள போவேன்னா அப்படி நம்ம போயிருந்தா நம்ம சுமாசம் நம்ம பக்தி மார்க்கத்திலேயோ யோக மரத்திலேயே நம்ம பெரிய மாற்றத்தை போயிருந்தா இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி அறிவு வந்திருக்கும். இங்கே வெளியே போனால் எல்லாமே சுகிச்சமாக இருந்திருக்கும், அந்த சுகிச்சம் இல்லாத இல்லை, ரொம்ப கடினமாக தானே இருக்குது. இப்போ இந்த கடினமாக போகுது காரணம் என்ன, நம்ம இறை தன்மைன்றோம், கடல் வழிபாடுன்றோம், நம்ம அதை சொல்லி நிறைய சண்டை போடுறோம். பக்தியை வச்சு இந்த இந்த சாமி சாமி சண்டை போடுறோம், மதத்தை வச்சு சண்டை போடுறோம், எங்கேருந்து வருது சண்டை? இதை நான் சொல்கிற கருணையை வச்சு நீங்கள் அந்த சூழலில் போனால் சண்டை வருமா யார்கிட்டையாவது? ஏன்னா கருணைன்றது எல்லாரும் ஏற்புடையது தான். இப்போ நம்ம சொல்கிறோம் எந்த சாமியை சொன்னாலும் இங்கே ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுப்பாங்க, இதுதான் நம்மளோட கண்டென்ட். நீங்கள் கருணைன்னு நான் இறைவன் நீங்கள் சொல்லி பாருங்க, யாரும் ஏற்றுக்க போயிடுவானா? யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இங்கே சொல்லுங்க பார்ப்போம். கருணை தான் நான் இறைவன் நான் சொல்கிறேன். ஆமாம்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஏன்னா அது எல்லாருக்கும் தேவைப்படும். சொல்லபடி கருணை இறைவன் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன பொறுத்தது கருணை என்ன அப்படின்னா, கருணைன்றது நான் பேர் கொடுப்பது அவ்வளோதான். நான் இறைவன் ஒரு உருவத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இறைவனா இப்படி இருப்பா, அதை சொல்லி வச்ச உருவத்தை பார்க்குறீங்க நீங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு சொல்லி வச்ச உருவத்தை நீங்கள் பார்த்துன்னு வரீங்க, அதுதான் இறைவன் சொன்னதை தான் நீங்கள் பார்த்துன்னு வரீங்க. இறைவனை நீங்கள் பார்க்கல, முதல்ல கருணைக்கு என்ன உருவம் இருக்குது? உணர்வு நான் உணர முடியும், உணர்வு இருக்குது. கருணைக்கு உருவம் இல்லை, உணர்வு இருக்குது. இங்கே இறைவனுக்கும் உணர்வு உண்டு, கருணைக்கும் உணர்வு உண்டு. சொன்னப்பில்லாம் இங்கே எல்லாமே உணர்வு கூட்டு தான் நீங்கள் அறியணும். உணர்வுக்கு தான் இங்கே உருவம் இல்லை. அப்போ உருவம் இல்லாத போது நீங்கள் எல்லாம் எங்கேருந்து வரீங்கன்னு உங்கள் யாருக்கும் தெரியல. சும்மா உண்மை தானே, அது எங்கேருந்து வரீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு உருவத்தை நீங்கள் இறந்து போச்சு போட்டு அந்த உருவில் டிஸ்மால் ஆகுது, திருப்பி ஒரு உயிர் உருவாகுது, எங்கேருந்து ஒன்றுமில்ல இடத்துல தான் எல்லாமே நடக்குது. இப்போ அது நடக்குது, நம்ம இப்போ ஒன்றுமில்ல இடத்துல இப்போ பூமியில் போட்டு நடக்க சொன்னேன், பூமியே ஒன்றுமில்ல இடத்துல தான் நிற்குது, உண்மை தானே? அப்போ பூமியே அதில் நிற்குதுன்னு போது அதில் தான் நீங்களாம் வந்து நிற்கிறீங்க. அப்போ அந்த ஒன்றுமில்ல அந்த வெற்றி இடத்துக்கு எவ்வளோ தன்மை இருக்குது இப்போ சொல்ல போகிறீங்க. இப்போ அந்த வெற்றிடமாக இருக்கிறதுக்கான தன்மை எங்கேருந்து வருதுன்னா, அந்த அந்த அன்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கருணைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த மூலமே இருக்குது. இப்போ உணர்வு, இப்போ உணர்வு உணர்வுன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள், உணரணும், உணர்வில் உணர்வில் கலக்கணும் அப்படின்றீங்க. இப்போ கோபப்படும் போது உணர்வு வருது, கட்டாயம் ஒரு காரமான பொருளை சாப்பிட்டா உணர்வு வருது. இப்போ இதெல்லாம் கடவுள் தன்மை சொல்ல முடியுமா? நம்ம உணர்வுக்கு தான் நீங்கள் பரிமாணம் பிரிச்சிட்டீங்களே. கோபத்துக்கு ஒரு உணர்வு சொல்லிட்டீங்க, காமத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது, கருவத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது, ஆணவத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது, உங்ககிட்ட பாசமாக இருந்தால் ஒரு உணர்வு இருக்கும், அழுக வரும் இல்லையா. கருணையாக இருந்தால் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இப்போ கருணைன்றது என்னன்னு கேட்டால், சுமார் பேச்சுக்கு உங்களை சார்ந்தவங்க மேலே நீங்கள் இருக்கும்போது பாசம் அழுக வரும், பிறரை பார்க்கும்போது அந்த பாசம் வருமா அந்த அன்பு வருமானம் வராது, அது வந்துச்சுன்னா அது பேர் கருணை. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த உடல்ல இது வரைக்கும் நடக்கிறனா யாரை சொல்றீங்க, மற்ற உயிர்களா, மற்ற உயிர்களா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி, அவங்க மட்டும் அன்பு வர அளவுக்கு உங்ககிட்ட அந்த சூழல் இருந்துச்சுன்னா உங்களோட உடல் ஒரு மாற்றம் வந்து உணர முடியும். நான் உணர்ந்துருங்கிறேன் ஒன்று ஒன்றும்,
இப்போ நான் ஜீவராசியில் ஒன்றி போகிறேன், அது படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தாங்க முடியல. இப்போ ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கு, இறந்தது உடல் அழுகி போயிருக்கு, ஆனால் அதோட குட்டி நாய் போய் அதை போய் சாப்பிடுது. நான் அதை நான் லைவ்ல பார்க்குறேன். அப்போ உடல் என்ன மாற்றம் வரும் நான் சும்மா கேட்குறேன். ஜீவகாரியத்தோட வலிமைன்றது நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஐயா. ஒரு நாய் இறந்து கிடக்குது, அதில் குட்டி நாயை சாப்பிடுதுன்னா அதுக்கு அறிவு இல்லாதனால தானே சாப்பிடுது. சாப்பிடுது, அது என்ன வேணா பண்ணிட்டோம். நான் உணர்வுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் அந்த உணர்வு பற்றி சொல்கிறேன். இப்போ அந்த உணர்வு எவ்வளோ நுட்பமாகுதுன்ற இப்போ நான் நின்று பார்க்குறேன். நான் பூமியில் மனிதனாக இருக்கிறேன், இந்த அறிவு தான் இப்போ முதல்ல புரிஞ்சு. நான் பூமியில் மனிதனாக இருக்கிறேன், ஒரு ஜீவராசி இறந்துருக்குது. இப்போ சுமார் பேசி மனிதனாக எடுத்துக்கலாம், அதை நம்ம ஜீவராசியில் விட்டலாம். ஒரு ஒரு மனித உடல் இறந்துருக்குது, அதையே ஒரு மனிதன் போய் சாப்பிட்றான். அந்த மனிதன் நின்று வேடிக்கை பார்க்கலாம், எப்படி இருக்கும் அந்த இடத்துல உணர்வு. நான் சும்மா கேட்குறேன், அந்த இடத்துல நீங்கள் போனால் தானே தெரியும் அங்கே என்ன நடக்குது இந்த உடல்லன்னு. எனக்குள்ளே அதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. இப்போ கண்ணில் தண்ணி வர்றதுலேருந்து உடல் உள்ள ஒரு அழறது எனக்கு தெரியுது, உடல் உள்ள பதறது. ஏன் இது எவ்வளோ கொடுமை, இப்படி சாப்பிட்டா இப்போ அது அது உடல் ஒரு பக்கம், அது சாப்பிட்றது அதையே சாப்பிட்டு அதுக்கு தெரியலையே. நம்மளும் இங்கே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பேரோட உழைப்பை கொண்டு இருக்கப்பட்டும் பெரிய செல்வந்தனாக மாறுறான், எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். ஆனால் இல்லாத பட்டம் இல்லாத நினைக்கிறான். அதுக்கு இதுக்கு எதனால் மேரிஸ் இருக்குது, எனக்கு அங்கே தோணிச்சு அந்த நிகழ்வு. இப்போ நீங்கள் அதை சேர்த்து பார்க்குறீங்க, இந்த நிகழ்வையும் இங்கே ஒரு அப்படிதான் ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவனா வந்து உறிஞ்சி சாப்பிட்றான். சாப்பிட்றான் அது ரெண்டு மூணு தானே இருக்குது. இப்போ அது தெரியாமல் சாப்பிட்றது பரவாயில்ல, நீ தெரிஞ்சே பண்ணுறீங்களே. அப்போ அவங்கள அதை விட எவ்வளோ ரொம்ப தாழ்ந்தவர்னு பார்த்துங்க. இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் சரியாக தானே கிற சரியாக தான் இருக்கிறீங்க, சரியாக செய்யலாம் செய்வோம் அப்படி சொல்கிறத பார்த்தா. இப்போ நமக்கு வந்து அந்த அறிவுன்றது அடிப்படையில் கூட இல்லைன்னு சொல்ல வரீங்க. 100% இல்லை, இதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு மனிதனுக்கு என்ன காரணம், அந்த அப்படி அறிவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இவ்வளோ முரண்போக்காக இந்த வாழ்க்கை நம்ம யாரையும் வாழ மாட்டோம். இவ்வளோ கடினத்தன்மை, நம்ம கடினமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பெரிய சிரமத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உண்மை தானே. இப்படி நம்ம சிரமத்துக்குள்ளே வாழ கடினத்துக்குள்ள வாழ இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, முதிரில் இருக்காது, உண்மை தானே. பெரிய தாக்கங்கள் இருக்காது ஹாஸ்பிட்டலில், முதியோர்கள் எல்லாம் வந்து நன்மை தானே. அங்கதான் நீங்க நன்மை பண்ணதுன்னு நினைக்கிறீங்க, தீமையானதுக்கு அப்புறம் அது சரிப்படுறதுக்கோசம் நன்மை நீங்க சொல்றீங்க. இப்போ அதான உண்மை, முதலில் நோயே வந்துடக்கூடாது, நோய் வரத்துக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டோம், அதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டீங்க, இப்போ அதை நண்பன் சொல்றீங்க. இது எப்படி உருவாக்கி அதை திருப்பி சரிப்படுத்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அது பேர் நண்பன் வேற பேர் சொல்றீங்க. இது நன்மை இல்லை, இது முதல் பண்ண தீமையின் வெளிப்பாடு தான் நீங்க கட்டின ஹாஸ்பிட்டல். இப்போ நீங்க சும்மா இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், ஒரு 10 கோடி ரூபா போட்டு இப்போ நான் கட்டுறேன் ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் கட்டி அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் நான் உள்ள வச்சிடறேன். வச்சு ஒன்று எனக்குள்ள என்ன தோணும், என்னடா யாரும் பேசிட்டே வரல, தோணுமா தோணும். கண்டிப்பாக தோணும். நன்மையா தீமையா, நான் சும்மா கேட்கறேன், இது நன்மையா தீமையா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நோய் நல்லாக்கிறோம், நோயாகி வரைக்கும் உனக்கு உள்ள வரணும். நோயாளிகள் இதுக்கு பேர் அன்பா. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒருத்தன் துன்புறனா நான் சந்தோஷப்படணுமா? இந்த நிகழ்வு நடக்குது இல்லையா, துன்பத்தை போக்குற வேலை தானே அது. துன்பத்தை உருவாக்குறது நீங்கள் தான், அப்புறம் போக்குறது நீங்கள் தான், அதுக்கு காசு இட்டுறது நீங்கள் தான். இது எப்படி சரியாக இருக்கும் சும்மா நான் கேட்குறேன். இது ஏன்னா ஏற்பட்ட அறிவு இதெல்லாமே எனக்கு ஒன்று நடக்கும்போது புரியுது. என்ன இவ்வளோ முரண்போக்க நம்ம எப்படி வந்துட்டு கூட சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சரியாக இருந்திருந்தா பெரிய மாற்றம் வந்திருக்கேன். இப்போ வல்லா சொன்ன அந்த கருணையின் அடிப்படையில் நம்ம உள்ளே என்ட்ரி போட்டிருந்தோம். நம்ம எல்லாருமே இவ்வளோ சூழல் இருந்திருக்காது. ஹாஸ்பிட்டலில் கட்டினா கூட ஃப்ரீயாக, ஃப்ரீனா ட்ரீட்மெண்ட் பக்கத்து ஃப்ரீல கட்டுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு போர்டாவது போடணும். உள்ளகர்கள் ஆளை வச்சு காசு குத்து, இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கினாவது அவங்க காசு சம்பளம் குத்து வைக்கணும். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான கருணை. உண்மை தானே அது. ஏன்னா நோயாளி வரக்கூடாதுன்னா 1 கோடி ரூபா பணம் போட்டு கட்டுறாருங்க. ஒரு மருத்துவமனை பணம், நீங்க ஒரு விஷயம் பணத்தை தான் பேசுறீங்க. பணம் இங்க பிரச்சனை இல்லை, ஒரு உயிர் துடிக்குதுன்றதான் பிரச்சனை. உங்களுக்கு உயிர் துடிப்பு பெருசா தெரியல, பணம் பெருசா தெரியுது. ஏன்னா நம்ம பணத்தை நோக்கி ஓடுனதுனால வந்த விளைவு தான் இது. காரணம் நம்ம கிட்ட நான் சொன்னலையா, முதல் சொன்ன மாதிரி அன்பு அறிவு நம்ம கிட்ட இல்லை, அதனால பயம் அதிகமாயிடுச்சு. நம்மகிட்ட என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால் நம்மகிட்ட காசு இருந்தால் நோய் வந்தால் குணப்படுத்திடலாம்ல, அதனால் காசை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். நீ காசை நோக்கி ஓட, காசை நோக்கி ஓடக்கூடாது. நீ அன்பு கருணையை நோக்கி உங்களுக்கு சகமாக இருக்கிறோட நீ வாழ்ந்திருந்தனா, நீ எதை நோக்கி எங்கேயும் ஓடத்தாலும் எல்லாமே இருந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கோம். அந்த சூழல் நடந்திருக்கும் இங்கே, அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ அதை நம்ம என்ன சொல்ல, இறை வழிபாடு அது பெஸ்ட்டான ஒரு வழிபாடு. அதனால் நீங்கள் வந்து நம்ம இந்த சிலை வழிபாடு பண்ணுறது, நம்ம பக்தியில் போகிறது, யோகம் பண்ணால் பெரிய மாற்றத்துக்குள்ளே போகலாம். அப்படிலாம் போய் நம்ம சரியாக இருந்தால் பெரிய மாற்றம் வந்திருக்கும் இல்லையா. வரல இல்லை, இப்போ வராதப்போ அப்போ எதை நீங்கள் மாற்றணும், அதை தான் வந்து இது வரைக்கும் தோணு. இது வரைக்கும் நீங்கள் எதை சிவன் சொன்னீங்க, என்னென்ன கடவுள் சொன்னீங்க, எல்லா கடவுளும் சேர்ந்து உருவானது தான் நீங்கள் சொல்கிற வளர்ந்தார். இப்போ அவர் தோன்றி அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடு, மோச்ச வீட்டின் தெருவு கோல் ஜீவகாரன். இதுக்கு மேலே ஒரு வாசகம் யார் தேர்னாலும் கிடையாது. இப்போ அந்த வாசகத்துக்கான அர்த்தத்தை இயற்கையாக தெரிஞ்ச தெரியாமல் நாங்கள் செஞ்சு அந்த அனுபவத்தை நான் பெற்று வந்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நபர்கள் பெறுறாங்க, இந்த ஜீவகாரன் தெருக்கிறவங்க, இந்த செயலை கொஞ்சம் ஊன்று செய்கிறவங்களாம் நிறைய அனுபவத்தை பெறும். இதே அனுபவத்தை உலக மக்கள்லாம் பெற்றுட்டா நீங்கள் சொல்கிற அந்த சுகுச்சமான வாழ்க்கை இங்கே வந்துடும். ஏன்னா எல்லா உயிருமே நானா திரு சூழல் ஏற்படும். ஜீவகாருண்யம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல? இப்போ ஜீவகாரன் தான் சொன்னியா, எந்த ஒரு சேல்ஸ் அர்ப்பணிப்போடு இருக்குன்னு, ஒரு ஒரு உயிரோட நம்ம உணவு கொடுக்குறோம். இப்போ நாய்க்கு நம்ம பிஸ்கெட் போடுறோம்,
போட்டால் பசியாக இருக்கும் அப்படி போடக்கூடாது. அந்த நாய் எவ்வளோ பசியில் இருக்குது, எவ்வளோ துன்பத்தில் இருக்குது, எவ்வளோ நேரம் பசியில் இருக்குது, ஒரு எண்ணத்தோடு போய் போடுங்க முதல்ல. அது போடும்போது என்னன்னா, ஒரு சிந்தனை, ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது இல்லையா. அந்த கான்ட்ரவர்சி ஏற்படும் இப்போ நம்ம என்ன தெரியுமா, நம்ம இந்த உலகன்ற ஒரு ஒரு பந்து உள்ளது பார்த்தீங்கன்னா, இந்த பந்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேர் காலேஜ்னு வச்சுக்கலாம். இது ஒரு காலேஜ் தான் இது. இப்போ இந்த காலேஜில் படிக்க வந்த அனைவரு பேரும் படிக்க வந்திருக்கு வச்சு, அஞ்சு வராசிலேருந்து இங்கே இயற்கையில் எல்லாமே படிக்க வந்திருக்கு. இந்த படிக்கத்தின மூலப்பொருள் யாருக்கிட்ட நமக்கு தரமாக இருக்குதுன்னா, மனிதன்கிட்ட மனித தேகம் கிடச்சிருக்கு. இந்த தேகத்தை வச்சு நீ படிக்கணும். இப்போ உனக்கு படிக்கணும்னா உனக்கு படிப்பகம் ஒன்று வேணும், அந்த படிக்கணும்னு ஒரு பாடம் வேணும். அந்த படிக்கிறதுக்கான பாடமும் அந்த அகம்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பூமியும் அந்த பூமியில் வளர்ற ஜீவராசியும் தான். இதுவே நம்ம யாருக்கும் தெரியல. ரெண்டாவது உன் வாழ்க்கை முறை, நீ சிறுசாக இருக்கிற, நீ பெரியவனாக மாறுற, உனக்கு கருவை கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகு, இதெல்லாமே ஒரு ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே கொடுக்குது. நீங்கள் இது எதையுமே உணராமல் வரீங்க. இப்போ நான் சொன்னேன், நான் கருணையில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்து சும்மா சொன்னது, இது உங்கள் தாய் வழி பழக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, உங்ககிட்ட உன் வயது வரும்போது ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த உணர்வு உணர பெருசாக இது பண்ணியிருக்க முடியும். திருமணம் பண்ணும்போது உண்டர் உணர்வு வந்திருக்கும். அது இன்னும் ஒன்று பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அந்த உணர்வு எதை நீங்கள் சொல்கிறீங்க, உணர்வு உணர்வுன்னும்போது? இப்போ அதான் இப்போ உணர்வுன்றது பொண்ணு இல்லையா, நான் திருமணம் பண்ணும்போது உணர்வுன்னு கேட்டால், அந்த உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சொல்கிற இந்த காமமான உணர்வு இல்லையா. இல்லை காமத்தை பற்றி கூட சொல்லுறேன், காமமாக இருக்கலாம், அந்த பெண் காதலாக இருக்கலாம், இல்லை அவ்வளோ கடைசி வரைக்கும் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணங்களாக இருக்கலாம் இல்லையா. இப்போ இதில் தாண்டி என்ன உணர்வு இருக்குது, ஒன்று புரியல. இப்போ நீங்கள் சொல்கிறதுலாமே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதா சிம்பிளாக தான் சொல்கிறீங்க, நீங்கள் யாருமே நீங்கள் உணர்வுகிட்டே போகாதனால நீங்கள் அந்த ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லிடுறீங்க. உணர்வே இல்லை. ஆமாம், எல்லாமே நான் இப்போ என்ன சொல்கிறேன், இது வந்து ஃபேக்ட் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபேக்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இது எப்படினு சொல்லலாம், ஏன்னா இதுதான் உண்மையும் கூட. நம்ம உணர்வோடு இருந்திருந்தோன்னா நம்மளுக்கு நடந்த ஒரு ஒரு நிகழும் நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு போயிருப்போம். நம்ம அப்படி எப்படி கொண்டு போகல, காரணம்னா நம்ம தாய் வழியாக சொல்லித்தரல. நம்ம தாய் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பழக்கதோசில் வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழலுமே இல்லை. இப்போ நான் ஜீவராசி ஒன்றி போகிறேன், அந்த நாயாக மாற அளவு எனக்கு உணர்வு ஏற்படுது, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. இப்போ இதே நானும் உணர்ந்த மனிதன் தான். நாயாக மாறுறதுனா எப்படி அது? இப்போ நாயாக மாறதான் இப்போ அந்த ஜீவராசி இருக்குது, அது வயிற்றில் பசி. இப்போ சின்ன வயசில் எங்கள் ஆயா வந்து வயிற்றில் கை வச்ச மாதிரி ரொம்ப பசியாக பள்ளமாக, இன்னும் பார்த்தோம்னா நாயை பார்த்தோன்னே அந்த உணர்வு வரும். அது வயிற்றில் கை வச்சு தடையை பார்ப்பேன், பள்ளமாக ரொம்ப பசி இருக்கும் போது. இது எப்படி இருக்குது பாருங்கள், எங்கே நடந்த நிகழ்வு எங்கே வந்து நிற்குது பாருங்கள். இப்போ என்ன காரணம், இப்போ இந்த மாதிரி போகும்போது தான் இந்த உணர்வு எடுக்க முடியும். சொந்த புரியல, ஒரு ஒரு குட்டி போட்ட பூனை இருக்கும், தாய் இருக்கும், அந்த குட்டி போட்ட பூனை திடீர்னு பார்த்தா அதுக்கு பேதி ஆகும். அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா அதை தடவி குத்து அதெல்லாமே நக்கி தான் சாப்பிட்டு அது பால் கொடுக்கும். நான் அதை ரொம்ப ஊன்றி பார்ப்பேன் கிட்ட போய், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது, உனக்கு கொடுக்குற பாடம் இது வந்து ஐயர்ஸ்ட் பாடம் மாதிரி. இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும், எப்போ கற்றுக்க முடியும், நீங்கள் ஜீவகாரத்தில் ஒன்றி ஜீவனோட ஒன்றி போகும்போது. இந்த செயலோட இப்போ என்ன, செயல் ரொம்ப முக்கியம். நீங்கள் செயலோடு இறங்கி ட்ராவல் பண்ணும்போது இந்த நிகழ்வுலாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல் உணர்வுன்னு நான் சொன்னீங்களே, என்ன நாங்களாம் உணர்வோடு தான் இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சூழலை பார்த்தா நீங்கள் அப்போ சொல்லலாம் உணர்வோடு இருக்குன்னு, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா அது ரொம்ப கஷ்டம்யா, அந்த என்ன அவ்வளோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த உணர்வுகிட்ட நீங்கள் போகல, நான் சரியாக தானே வாழ்றேன், நான் கட்ட தானே இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வார்த்தை, இதே நான் மாற்றி சொல்கிறேன். ஏன்னா நான் போன செயலு நான் செஞ்சதுக்கான பாதைகளை போன அந்த வயலில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கருத்துன்னு சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஆயா வந்து உங்களோட வயிற்ற தலைவை பார்த்து சொல்லுவாங்க சொல்லிட்டு, இப்படி நீங்கள் ஒரு துன்பத்தோடு வாழ்ந்ததுனால கூட இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். கரெக்டாக, இந்த துன்பத்தை அனுபவிக்காத ஒரு நபருக்கும் இதை பற்றி தெரியாத ஒரு நபருக்கும் அவங்க எப்படி இதை உணர முடியும்? அப்போ அதான் இப்போ நம்ம இந்த ஸ்பீச் பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி வல்லார் கொள்கை நிறைய இருக்குது, அவரோட பாடலை படிச்சிருப்பாங்க. வல்லார் போட்டிருப்பார், பிற உயிர் பாரு துன்பத்தை நீ அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணணுன்னு. இப்போ இந்த மாதிரி நிகழ்வும் ஆல்ரெடி வெளியே வந்திருக்குது, இந்த மாதிரி பாடல் நிறைய படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிற ஸ்பீச், இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம நிறைய விஷயம் போடுவோம், இதில் நிறைய பேர் பார்ப்போம். இதுதான் கற்றுக்கிறது. இப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறது வேறு, இப்போ இப்போ லைவில் வர விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். நானும் எனக்குள்ள அந்த எண்ணம் வர்றதுக்கான ஸ்பேஸே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இல்லாத நபர், இப்போ எனக்கு அந்த அந்த அனுபவம் இருக்குது, நான் அதை பண்ணிட்டேன். இவங்க இல்லாத நபர், இப்போ இல்லாத நபர் என் கூட வந்து சேரும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நான் பயிற்சி கூட வைக்க போகிறேன்னு சொன்னேன், ஜீவகாரணியத்துக்கு கருணிக்கே பயிற்சி கூட வைக்கணும்னு ஆசை. இப்போ நான் பயிற்சி கொடுக்கும்போது என்னாகும், இது வரைக்கும் இல்லாத பழத்தை நான் உருவாக்கி கொடுப்பலாம் உங்களுக்கு. ஏன்னா இருக்கிற செல்வனாக பிறந்துட்டான், அது பரவாயில்ல. இப்போ நான் செல்வமே இல்லாத கடினமான ஆள் கூட்டு போய் காட்டுவேன் எல்லாரையும். அங்கே போய் அவங்களை பார்க்கும்போது அவன் பசியில் இருப்பான், அப்போ அவங்க உணர்வு வரும், வருமா வராதா, அந்த சூழல் நான் உருவாக்க முடியும். இப்போ அப்படி உருவாக்கினா தானே அந்த மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியுங்க. இப்போ அந்த மாற்றத்தை நம்ம கொடுத்தா தானே நம்ம இவங்க இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த உலகமே சரியான நிலையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தோடு மரணமில்லாத பெருவாளுக்கு எல்லாரும் போக முடியும். இந்த மரணமில்லாத பெருவாள் என்னன்னா, நம்ம எல்லாருமே அனைத்துமாக இருக்கணும்னு அறியணும். அந்த அறிதலே மரணம் இல்லாத பெருவாள். நம்ம அந்த அறிதல் இல்லாதனால தான் நான் இறக்குறேன், நான் மரணிக்கிறேன், என்னால் வந்து நான் திருப்பி எப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறேன், எனக்கு வந்து ஏமா வந்து என்னை கூட்டின்னு போயிடுவான், என்ன பண்ண தப்புக்கு என்னதுனு போய்ட்டு நம்மளால சொல்கிறோம் இல்லையா. அந்த இப்படி ஒரு கண்டே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு மூதாதைகள் சொன்ன பழக்கத்தை நம்ம மெயினில் வச்சுனே இருக்கிறதுனால நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம இதுவே நம்ம சன்மார்க்கத்தில் உள்ளே என்ட்ரி போடுறோம், நம்ம சன்மார்க்கத்தில் உள்ளே வரோம், நம்ம கருணைக்குள்ளே நம்ம என்ட்ரி போகிறோம்னா நம்மக்கிட்ட இந்த வார்த்தையிலே வராது. என்ன காரணம்னா, நீ உன்னோட வாழ்க்கையாகவே அதை கொண்டு வருவேன், உன் குடும்பமும் நடத்தலாம், இப்ப உயிர் மேலே அன்பாவும் இருக்கலாம், நம்ம இந்த பற்றியான பேசுறது நம்ம சசங்களை கேட்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட அந்த ஏற்கனவே இருக்கிற இயல்பாக இருக்கிற சிந்தனை உணர்வு வெளியே போயிடும். வெளியே போய் இந்த சிந்தனை மட்டுமே நம்மகிட்ட இருக்கும். நம்ம மரணம் இல்லாத பெருவாழ் வாழ்வோம், நம்ம கருணையாக இருக்கிறோம், பிற உயிர் மேலே அன்பா அன்பா, இந்த எண்ணமே உனக்குள்ளே என்ன பண்ணுனா, உன்னோட மரணத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே பார்த்தா அறிவுகளை பெரிய மாற்றம் வந்துடும். ஏன்னா உணர்வு நுட்பமாயிடும் இல்லையா. இப்போ உணர்வு தான் மெயின். ஏன் உணர்வு வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எதை எங்கேயோ ஒரு பாதையில் நடந்து போயோ ஒரு விமானத்தில் போயோ போகாத இடத்துக்கு உணர்வு கொண்டு போகலாம். இப்போ இப்போ நினச்சா நீங்கள் இப்போ இருந்தால் எங்கே போனால் அந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் வரும். எப்படி வருது? உணர்வு தான் ஞாபகம் வருது. உண்மைதானே அந்த எண்ணத்தை வச்சிங்கன்னா அந்த உணர்வு போய் நாங்கள் நாங்கள் போய் நின்னா அன்றைக்கி ஒரு கணத்தில் வரும். அந்த அந்த வேகத்துக்கு எந்த விமானத்தினாலே எதுனாலையும் போக முடியாது. உணர்வு அவ்வளோ நுட்பமானது. இப்போ அந்த உணர்வு கருணையில் ஒன்று கூடும் போது இப்போ சொன்ன கோபம் காமம் கர்வம் ஆணவம் சொல்லி இதெல்லாமே உணர்வு தான். இந்த உணர்வுலாம் இந்த மாதிரி ஜீவராசியில் ஒன்றி போகும்போது இல்லை மனிதனோட ஒன்றி போகும்போது இந்த அன்பு உள்ள கலக கலர் இதெல்லாமே என்ன ஒரு பொருளாக மாறும். இத்தனை பலவாக பிரிஞ்சுக்கிற உணர்வு ஒரே பொருளாக உருவெடுக்கும். எப்படின்னா கருணையாகவே உருவெடுக்கும். அந்த கருணையாக உருவெடுக்கும் போது அது வந்து ஒரு வேல் வடிவம் மாதிரி மாறிடும். ஒரு சுழற்சியான ஒரு காற்று மாதிரி மாறும். அது மாதிரி நான் சிறு உச்சியை நோக்கி பயணப்படும். ஏன்னா நம்ம சிறு உச்சிக்குள்ளே தான் நம்மளோட ஆன்மாவோட ஏக்கம் இருக்குது. அந்த இடத்துல போய் நம்மளோட உணர்வு போய் டச் ஆகிடுச்சுன்னா நம்ம நார்மலாக இருக்கிற அறிவோட பேரறிவு நம்ம பெறலாம் எல்லோரும். அந்த பேரறிவுன்றது அன்பு தான். அந்த அன்பு மிகுதி ஆகும்போது நம்ம எல்லாமே நம்மளாகவே தெரியும். அப்போ உங்கள்கிட்ட எக்காரத்தோட கோபம் வராது. நீங்கள் சொல்கிற எந்த சூழலும் ஏற்படாது. நம்மகிட்ட ரொம்பவே அன்பு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். இந்த நிகழ்வு இங்கே நடக்கணும்னு தான் இந்த இயற்கையை அந்த விளையாட்டு இந்த இயற்கை நடத்துகிற விளையாட்டு தான். இந்த விளையாட்டுலேருந்து நீ வெளியே போனோன்னா இதுதான் வழி. இந்த வழியை விட்டு நீ வெளியே போக முடியாது. வேறு மாற்றத்துக்குள்ளே போகலாம். அங்கே ஒரு ஒரு விளையாட்டு நடக்கும், அதை நீ விளையாடலாம். ஆனால் கருணைக்குள்ளே போனால் முடிவுக்கே போகலாம். ஏன்னா இப்போ ஒரே விஷயம் பாருங்கள், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அன்பை கொண்டு சரிப்படுத்திடலாம். உண்மை தானே? இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்து வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஏன் வந்தது எதுக்கு வந்து எல்லோரும் கேள்வி கேட்குறோம். நீ என்ன தானே இங்கே எவ்வளோ முரண்பக்காக கேள்வி கேட்டாலும் உண்மை தான். நீங்கள் வெளியே போகணுன்னு ஐயா என்னன்னா சொன்னார். ஆனால் இப்போ நம்ம இப்படி முரண்பக்காக கேட்குறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு கோசம் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் வெளியே போனோம்னா ஒரு எண்ணம் இருக்குது. என்ன வாழ்க்கை எதுக்கு தான் இங்கே பிறந்ததில் இருக்குது? இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வாழ்க்கை, எவ்வளோ சிரமத்துக்குள்ளே வாழ்கிறோம். இது இப்போ இந்த மாற்றம் வரணும்னு எல்லாருக்கும் என்ன இருக்குது. ஆனால் மாற்றத்தை கொடுக்கும்போது அந்த மாற்றத்தோட தன்மை நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்கலாம். பெரிய நன்மை நடக்கும். ஏன்னா இந்த மாற்றம் நமக்கு இல்லைன்னா நம்ம வர சங்கதிகளுக்காக இந்த மாற்றம் பெருசாக இருந்து அவங்களுக்கு அந்த கருணையும் அந்த வலிமையை பற்றி ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஜீவகாரணி ஒன்று இந்த உலகத்தின் ஆக சிறந்த இறைவனை எட்டக்கூடிய ஒரு பெரிய வழின்றது இந்த உலகத்துக்கு போதிச்சவர் வல்லதார். அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து கையகப்படுத்தி எல்லாருமே அந்த கருணியை உலக மக்கள் எல்லாருக்கும் போதிச்சா இந்த உலகமே ஒரே குடையின் கீழ் கருணியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போகலாம். 100% இதுதான் இப்போ அந்த ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனாலையும் ஒரு துன்பம் வர்றதுனாலே தான் நீங்கள் இந்த ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக இந்த உயிர் துன்பப்படுது அது துன்பப்படுதுன்னு. இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த உலகமே ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் கேட்குறீங்களே, நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு இங்கே அந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறீங்க. நீங்கள் முடிவு நோக்கி தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அந்த முடிவுக்கான விஷயம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இது முடிஞ்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. முடிவு கூட நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க. இது ஓகே அப்படின்னா நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல. இது நீங்கள் கடந்து வாழலாம். இது ஓகே இல்லைனால்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. அப்போ அது சரியில்லைன்றது ஒரு கண்டெட் உங்களுக்குள்ளே வந்தாச்சு. சரி இருக்கிறவங்க இப்போ நம்ம எல்லோரும் நிறைய பேர் இதே வாழ்க்கை சரியாகனு வாழ்கிறாங்க. இங்கே காரணம்னா அது நல்லா இருக்குது, என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. ஆனால் அப்போ அவங்க இப்போ தெரியாது. இறுதிக்கிட்ட போகும்போது அந்த உடலோட தன்மை குறைய குறைய அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே நம்ம இது எத்தனை பிரிவு எடுத்து வந்துருவோம் தெரியல. இப்போ நமக்கு அந்த அறிவு எனக்கு ஏற்பட்டதுனாலே என்னென்ன பட்டெல்லாம் வந்ததுனாலே எனக்குள்ள இந்த எண்ணம் ஏற்படுது, இது வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உலகம். ஆனால் நார்மலாக கஷ்டப்படுறீங்களா இந்த வார்த்தை தான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க. இப்போ நான் அந்த முடிவுக்கிட்ட போயிட்டுன்றேன். முடிவுன்றதுனா சுமார் பேச்சுக்கு எல்லாமே சுகச்சமாக இருக்கும், அது முடிவுன்னு வச்சுக்கலாம். அது ஓகே தானே? அதே வேணாம் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லோரும். இப்போ இதே வாழ்க்கை இதே இடத்துல எல்லாமே சுகுச்சமாக கட்சி சந்தோஷமே இல்லாமல் பிரச்சனை எல்லாமே இடர்பாடுதான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அதை அக்செப்ட் பண்ணும். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணால் கூட மாற்றம் ஆகிடும். அதையே நீங்கள் யாருமே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோன்றதா உண்மை. முதல்ல ஏற்றுக்கணுன்றீங்க. ஏற்றுக்குங்க. இது ஏற்றுக்கிறது நல்ல தானே? எல்லாமே நல்லா இருக்கட்டும் நினைங்க. என்ன ஆகிற போது எதுக்கு எனக்கு ஏற்ற தாழ்வு வேண்டாம் அப்படின்னு நினைங்க. இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் வரும். இந்த வார்த்தையை ஆமாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கருணையான செயல் செய்யும்போது அவங்களால ஒத்துக்க முடியும். இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது அந்த வழிக்கான ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா எல்லோரும் இந்த கேட்குற கேள்வி, ஏன் சரியாக தானே இப்போ இது மாறிச்சுன்னா என்ன அவர் இருந்தால் உண்ணாவாது. எல்லாமே சரியாக நடக்கணும். நீ வேலைக்கு போகாமல் நீ வீட்டில் இருந்து உங்கள் குடும்ப குழந்தையோட நல்லா வாழ்ந்து பெரிய அறிவு அந்த கருணையான விஷயத்தோட ஒரு தன்மை நீ யாருன்றத புரிஞ்சுக்கிட்ட சூழல் இல்லாமல் இல்லை இல்லையா? அப்போ அது நல்லது தானே? அந்த மாதிரி நடக்கணும்னு வச்சுங்க. அதுவே நீங்கள் முடியும்னு வச்சுக்கலாம். சரிங்க, இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் கொடுத்தீங்க. சரிங்களா, பல பேருக்கு இது ஒரு நல்ல விடயமா இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய அந்த பதிலுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை கொடுத்த அருள்ஜோதி டிவி நேயர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா.